சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கிறார். சிறைச்சாலையில ரெண்டு பேர் சொப்பனம் காண்கிறார்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்லிவிட்டு அதுல ஒருவன் இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் எபிரேயன், நான் நல்ல பையன், நான் ஒரு தப்புமே செய்யல இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு, நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன், நீ உயர்த்தப்படும் போது, நீ நல்லா இருக்கும் போது என்னை நினைத்து என்னை இந்த இடத்திலிருந்து என்ன செய்து கொண்டு வா, வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். அந்த அதிகாரம் அந்த ரெக்வஸ்டோட முடிகிறது. 41 அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசியுங்க. 2 வருஷம் சென்ற பின்பு சில நேரங்களில் நான் நினைப்பேன், நம்ம யாரையாவது பார்த்து என்ன கொஞ்சம் நினைச்சுக்குங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா நம்மளை மறக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன செய்ய போறாங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க. மனுஷன் நம்ம நினைச்சானா சிக்கல் தான் எப்பயுமே. அவன் இவன் சொன்னா இல்லையா, பார்வனுடைய வேலைக்காரன் சொல்றான், பான பாத்திரக்காரன்ட்ட, என்னை நினைச்சு என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவன் போன உடனே யோசேப்பை வெளியே கொண்டு வர வேலையை செஞ்சிருந்தா யோசேப்ப என்ன ஆயிருப்பான்னு சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு ரிலீஸ் ஆயிருப்பான், ஏன்னா நல்லவன்ற சர்டிபிகேட்டுக்கு ஆதாரமா அவன் சொன்னது என்ன செஞ்சிருச்சு, அப்படியே நடந்துருச்சு. உடனே யோசேப்ப பார்வன் என்ன செஞ்சிருப்பார், விடுதலை ஆக்கியிருப்பார். யோசேப்பு எங்க போயிருப்பார், நேரா அப்பா வீட்டுக்கு போயிருப்பார். கனவு நிஜமா இருக்குமா சொல்லுங்க, கனவு நிஜமா இருக்குமா, நடந்திருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. கனவு நிஜமானனா என்ன, சில பேர் மறந்துதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைக்கிற ரூட்ல எல்லாம் எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைப்போம், நம்ம நினைக்கிற ரூட்ல எதுவுமே நடக்காது. ஆமென். சில நேரம் நமக்கு வருத்தமும் கோபமும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, என்னன்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கிறான், அவன் எனக்கு ₹1,00,000 கொடுத்தான்னா இந்த பிரச்சனை இல்லை, நான் என்ன செஞ்சிருவேன். ஆனா நடக்காது. அப்படி நடந்தா அவன் ஒரு நாள் சொல்லுவான், நான் தான் உன்னை என்ன செஞ்சேன், பெரிய ஆளாக்குனே. கரெக்டா நான் சொல்றது, சில பேர் நினைப்பாங்க எங்க அப்பா அவ்வளவு பணம் வச்சிருக்காரு, ₹10,000 எனக்கு கொடுக்கலாம்ல. சில பொம்பளை பிள்ளைங்க நினைக்கும், கட்டி கொடுத்ததோட விட்டுட்டானே நம்மள, அவ்வளவு பணத்தையும் அண்ணனுக்கு நம்பிக்கையுமே கொடுத்துட்டாரேன். அவங்க உங்களுக்கு செஞ்சா மருமகனை என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு கேவலமா பேசுவாங்க. அல்லது உங்க புருஷனும் உங்க முன்னாடியே என்ன செய்வாங்க, கேவலமா பேசுவாங்க. என்ன சொல்றேன், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். அமேன் சொல்லுங்க. மனுஷன் நினைச்சா ஆபத்து தான். அமேன். அல்லேலூயா. மனுஷன் மறந்துட்டா சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. இந்த டெம்டேஷன் நம்மளை விட்டு போவே போகாது. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, யாராவது நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், அவங்க கிட்ட கேட்டுருவோம். கேட்டுட்டு என்ன நடக்கும் நமக்கு மனசுக்குள்ளார, அவங்க நம்ம மறந்துட்டான்னா அவன் மேல கோபமும் வருத்தமும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். நடந்த சம்பவம் என்ன, யோசேப்பு மறக்கப்பட்டான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்படி சொல்லுவேன், யோசேப்பை கர்த்தரே மறக்க வைத்தார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை மறந்துடுறா அப்படின்னு பானபாத்திரக்காரனுடைய மைண்ட்ல இருந்து ஆண்டவர் வந்து, நான் நினைக்கிறேன் எரேஸ் பண்றதுக்கு ஒரு ரப்பரை போட்டு என்ன செஞ்சிட்டாரு, அழிச்சிட்டார். அல்லேலூயா. யோசேப்பு மறக்கப்பட்டு விட்டான். நடக்கிற சம்பவம் என்ன, இப்போ பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். நான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பானபாத்திரக்காரன் மறக்கலாம் ஆனால் படைத்தவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உதவி கேட்டவங்க எல்லாம் என்ன மறந்துடலாம், ஆனா என்னை படைத்த தெய்வம் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். வாசிங்க பாப்போம். 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. நல்லா கவனிங்க. பார்வோன் என்கிறவன் அந்த தேசத்தின் ராஜா. அந்த தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது, சொப்பனம் காண்கிறான். அதுல அந்த தேசத்துல இருக்கிற பெரிய நதி ஆகிய நைல் நதி அருகில அவன் நிற்கிறான். அந்த நதிக்குள்ள இருந்து 7 புஷ்டியான நல்ல செல்வ செழிப்பா இருக்கிற 7 மாடுகள் என்ன செய்கிறது, பசுமாடுகள் ஏறி வருகிறது. அது ஏறி வந்து புல் மேய்ஞ்சுகிட்டு இருக்கும் போது, அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது, அவைகளின் பின் அவைகளுக்கு பின்னாக 7 லட்சணமும் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள், அதாவது புஷ்டியா இல்ல, நோஞ்சானா பாக்குறதுக்கே எப்படி இல்ல, நல்லா இல்ல, அசிங்கமான 7 பசுக்கள் ஏறி வந்தது. நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள், அழகா இருந்த புஷ்டியா இருந்த அந்த 7 பசுக்களை பஞ்சித்து போட்டது, சாப்பிட்டுச்சான். நல்லா கவனிக்கணும், அந்த கனவை கண்டவனே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நீங்க இந்த கனவை காண்றதா வச்சுக்கிறீங்க,
நீங்க கனவை இப்ப கண்ண மூடி கனவு காண்றீங்க, உண்மையா கொஞ்சம் உங்க மைண்டுக்குள்ளார கொண்டு வாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு அழகான நதிக்கரையில நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. என்ன எல்லாரும் கவனிக்கணும், இந்த கனவை உங்க மைண்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த நதிக்கரையில நிக்கிறீங்க, நதியிலிருந்து ஏழு நல்ல அழகான பசுக்கள் வந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த ராஜா அதை ரசிக்கிறான். அதனாலதான் அவன் சொல்றான், அழகான ஏழு பசுகள் என்ன செய்தது வந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனுடைய ரசனையை கெடுக்கிற மாதிரி ஏழு பயங்கரமான பசுக்கள் என்ன செய்கிறது, நோஞ்சானா அசிங்கமா இருக்கிற ஏழு பசுக்கள் வருகிறது. இதுவும் வந்து பக்கத்துல நிற்கும் போது என்னடா அதுவும் இதுவும் பக்கத்துல பக்கத்துல நிக்குதே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பயங்கரமான பசுக்கள், அதாவது பயங்கரமானன்னா ஒல்லியா அவலட்சணமா கேவலமா இருக்கிற அந்த பசுக்கள், பல்லு மட்டும் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு நல்லா, அது என்ன பண்ணிருக்கு, போய் என்ன செஞ்சிருச்சு, அந்த ஏழையும் என்ன செஞ்சிருச்சு, நல்ல புஷ்டியும் பசுமையுமா இருந்த ஏழை என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டுச்சா, சாப்பிட்டுட்டும் திரும்ப அதே அவலட்சணமா தான் இருந்துச்சான். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, சாப்பிட்ட பிறகும் அது சாப்பிட்டதற்குடைய அடையாளமே இல்லாத அளவுக்கு நோஞ்சானாவே இருந்துச்சான். அப்போ திடுக்குன்னு யார் முழிச்சுக்கிட்டா, பார்வன் விழித்து கொண்டான். விழித்து கொண்டு பாக்குறான், அப்பதான் தெரியுது இது கனவு அப்படின்னு சொல்லி உடனே படுத்துக்கிட்டான். திரும்ப படுத்துட்டான், திரும்ப படுத்த உடனே மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். திரும்ப ஒரு கனவு காண்கிறான், நல்ல செழுமையான ஏழு கதிர்கள், ஏழு கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி, ஒரு தாளில் இருந்து ஏழு கதிர் வந்தது. பின்பு சாவியானதும், சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான, தீந்து போனதுமான ஏழு கதிர்கள் முளைத்தது. சாவியானது அப்படின்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்காது, ஒண்ணும் இருக்காது. கதிர்னா அதுக்குள்ள என்ன இருக்கணும், மணி இருக்கணும். ஆனா இது சாவியானதுன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழு வந்துச்சு. இந்த ஏழு நல்ல கதிர்களை என்ன செய்து விட்டது, சாப்பிட்டுருச்சு. இப்போ பார்வோனுக்கு தூக்கம் வரல, எழும்பி விட்டான். காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரையும் கூப்பிடுறான், அவன் கிட்ட இருந்த மந்திரவாதி எல்லாரையும் கூப்பிட்டு, அவனுடைய அரசவையில் இருக்கிற முக்கியமான ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த கனவை சொல்லி, இந்த கனவுக்கு எனக்கு என்ன வேணும், அர்த்தம் வேணும். எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லி பார்க்கறான். நம்ம பாத்தீங்கன்னா சில நேரம் கனவுக்கு சூப்பர் அர்த்தம் சொல்லுவோம். அப்படி எல்லாரும் என்ன செய்யறான், சொல்லி பாக்குறான். ஆனா அவன் மனசுக்கு மட்டும் இது இல்ல, இது இல்ல, இது இல்ல அப்படின்னு தோணுது. யாருக்கும் பார்வோனுக்கு பிடிச்சது போல என்ன செய்ய முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை அந்த அரண்மனை ஃபுல்லா பரவுகிறது. பானபாத்திரக்காரன் அப்பதான் ஞாபகம் வருது. பானபாத்திரக்காரனுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தானே, ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீட்டாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம். போதும், நல்ல கவனிங்க. இங்க பானபாத்திரக்காரன் சொல்றான், நாங்க ஜெயில இருக்கும் போது நானும் இன்னொருத்தனும் ரெண்டு கனவுகளை கண்டோம், வெவ்வேறு அர்த்தம் உள்ளத. அந்த ஜெயில யோசேப்புன்னு ஒருத்த எங்கள் கனவுகளுக்கு என்ன செய்தான், அர்த்தம் சொன்னான். அந்த கனவுகள் அப்படியே என்ன செய்தது, நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சொன்ன உடனே ராஜா சொல்றான், யோசேப்பை அழைத்து அனுப்பு. அல்லேலூயா. ராஜா சொல்லுகிற வார்த்தை நான் அந்த என் கனவுக்கு அர்த்தம் சொல்றவன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன செய், கூப்பிட்டு அனுப்பு. வாசிங்க பாபோ. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். போதும், யோசேப்பை அழைப்பித்தான். காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள், அவனை கொண்டு வந்தார்கள். சவரம் பண்ணி கொண்டு, ஷேவ் பண்ணிட்டு, வேறு வஸ்திரம் தரி, நல்ல டிரெஸ் போட்டுக்கிட்டு பார்வோன் இடத்தில் வந்தான். அல்லேலூயா. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, கனவை நிஜமாக்குவது. இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதாரண இடங்கள்ல இருந்தவன் இப்ப எங்க வந்து நிக்கிறான், அரசவையில ராஜ சமூகத்துல வந்து நிற்கிறான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேரக்டர் நான் சொல்றேன், அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேரக்டர் என்ன, பொறுமை. நீங்க நல்லா கவனிச்சுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தனுக்கு கனவை சொல்லி, கனவு சொல்லி அது அப்படியே நடந்துச்சு, ரெண்டு வருஷம் அவன் மறந்துட்டான். இந்த ரெண்டு வருஷமும் யோசேப்பு பொறுமையா இருந்தான். அல்லேலூயா. பல நேரங்கள்ல தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்களை செய்யறதுக்கு சில வருடங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். சில வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனே தாமதங்களை என்ன செய்யலாம், வைக்கலாம். சில நேரம் நினைப்பாங்க,
நடக்க வேண்டிய காலத்துல எனக்கு எதுவுமே என்ன செய்யலையே, நடக்கலையே. நான் என்ன சொல்றேன், ஒருத்தனுக்கு 30 வயசுல அவன் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சான் அப்படின்னா, இன்னொருத்தன் 50 வயசுல அதை என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம். தேவன் காலங்களை நியமிக்கிறார். அவனுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாருக்கும் என்ன செய்யாது, நடக்காது. சொல்லுங்க, மத்தவங்களுக்கு நடந்த மாதிரியே, சத்தமா சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க, மத்தவங்களுக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடக்கணும்னு நினைச்சேன்னா நான் தான் பிரச்சனையில இருக்கிறேன். மத்தவங்களை பார்த்து உங்க வாழ்க்கை எட போடாதீங்க, நீங்க வேற, மத்தவங்க வேற. ஆமென், அல்லேலூயா. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே அப்படிதான் கம்பேர் பண்ணோம், அவங்களுக்கு எல்லாம் இப்பயே அவங்க வீடு கட்டி எப்படி இருக்கிறாங்க. ஒருத்தன் 20 வயசுல வீடு கட்டி இருப்பான், இல்லன்னு நான் சொல்லல. நம்ம 50 வயசுலதான் கட்டணும்னு இருந்துச்சுன்னா, நம்ம ஆண்டவர் பிளான் வச்சிருந்தா அது 50 வயசுலதான் நடக்கும். 50 வயசு உங்களுக்கு லேட்டு கிடையாது, அதுதான் சரியான நேரம். ஆமென், அல்லேலூயா. சில பேர் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டிலே அப்போஸ் நாங்க பவுல் மாதிரி இருந்துட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு ஆண்டவர்னா, எப்படிதான் இருக்கணும். அதுக்காக லபோதிபான்னு நினைச்சிக்கப்படாது. இந்த பூமியே நமக்கு வாடகை வீடு தான். யாராவது நிரந்தரமா இங்க யாராவது இருக்க போறீங்களா சொல்லுங்க. ஹலோ, இங்க யாராவது நிரந்தரமா இங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னு வச்சிருக்கிறீங்களா? நம்ம பிறந்த உடனே நமக்கு ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க பர்த் சர்டிபிகேட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுமோ பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒரு அட்ரஸ் போட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 5வது சேர்ல 6வது போகும்போது பாத்தீங்கன்னா வேற அட்ரஸ் மாறி இருக்கும், 10வது போகும்போது வேற அட்ரஸ் மாறி இருக்கும். இப்படித்தானே வாழ்க்கை மாறி மாறி வருது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம், பெர்மனன்ட். ரேஷன் கார்டு வாங்கும் போது பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒரு அட்ரஸ் வாங்கி கொடுத்துருவோம், அதை வாங்கின அன்னைக்கே வீடு மாறிடுவோம், மாறிடும். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிரந்தரம் எதுவுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம் இது எனக்கு கண்டிப்பா வேணும், இப்பயே நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் விரக்தியில மாட்டிக்கொள்கிறோம். அதற்கு பதிலாக தேவன் பொறுமையா இருக்க கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. தேவன் பொறுமை உள்ளவர்களிடத்தில் தான் கிரியை செய்கிறார். ஆமென். நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 105:19 வாசிங்க. அங்கே யோசேப்பின் நிலையை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த நேரம் வரும் வரை அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது, புடமிட்டது. The Lord tried him அப்படின்றது. The word of the Lord tried him. கர்த்தருடைய வார்த்தை அவனை என்ன செய்ததாம், சோதித்ததாம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சோதிக்கும், கர்த்தர் உங்களுக்கு செய்யறன்னு சொன்ன காரியங்கள் சோதிக்கும். சில நேரம் பாடும் போது இப்படிதான் பாடுற மாதிரி இருக்கும், வாக்கு தத்தங்கள் தாமதிப்பது. ஆமென், சொல்லுங்க. அப்படிதான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே இடத்துல இந்த இடத்துல உட்காந்து ஒரு 2001 நினைக்கிறேன், நிறைவேறவே காலம் ஆகுதே தேவா நீர் செய்த வாக்குகள் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டோட ராகத்தை கூட மறந்துட்டேன், ஆனா அந்த வரி இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்குது. நிறைவேறவே காலம் ஆகுதே தேவா நீர் செய்த வாக்குகள், வாக்கு தத்தங்கள் ஒரு நாள் நிச்சயமா நிறைவேறும். ஆமென். ஏன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி நினைக்கலாம், நம்மளை புடமிடலாம், ஆனால் சொன்னவர் அதை செய்யும் அளவு நாய் கைவிடுவதில்லை. அலையலூயா, அலையலூயா. புலம்பல் 3:26 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. ஆமென், அலையலூயா. அப்போ காத்திருக்கிற நேரம் நமக்கு நல்லது. சொல்லுங்க, காத்திருக்கிற நேரம், சத்தமா சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அந்த வேதம் தெளிவா சொல்லுகிறது, காத்திருக்கிற நேரம் நமக்கு நல்லது. அதனால பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்காய் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப என்ன நடக்குது, யோசேப்பு பொறுமையோட காத்திருந்தான், இப்ப அரசவைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டான். அரசவைக்கு கொண்டு வந்த உடனே ராஜா கேட்கிற கேள்வியை பாருங்க, வாசிங்க பாபோ. 41 பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்க அதே வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா 25
இருபத்தி எட்டாம் வசனத்துல நீங்க பாக்கலாம். இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா பார்வனை நோக்கி தேவ அந்த அந்த வசனத்துல நான் சொல்றேன், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார். இருபத்தி எட்டாம் வசனம், தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். இந்த இடங்கள்ல எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா யோசேப்பு கர்த்தரை கனம் பண்ணினான். ஆமென். இவன் விளக்கம் சொன்னான், அர்த்தம் சொல்லிட்டான். யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறான். அர்த்தம் சொல்வதற்கு முன்பதாக யோசேப்பை குறித்து ராஜா ஒரு காரியம் சொல்றான், நீ அர்த்தம் எல்லாம் சொல்லுவியாமே அப்படின்ன உடனே யோசேப்பு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, ராஜா என்னை பத்தி ரொம்ப கம்மியா கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் சொல்ல போறத கேட்டு உங்களுக்கு இன்னும் எப்படி ஆக போகுது, ஷாக் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லாம. இன்னைக்கு இந்த காலத்து பசங்களாம் அப்படித்தான், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்பா அப்படின்னு சொன்னா, சார் நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் கம்மி சார், இனி பார்க்க போறீங்க பாருங்க சார் நிறைய அப்படின்வா. அப்புறம் பார்க்கும் போதுதான் தெரியும், எப்படி பார்க்கும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா கொடுத்துட்டு போனா நம்ம எப்பயுமே என்ன செஞ்சிருவோம், தப்பிச்சுக்கிருவோம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். எப்படி சொல்லுங்க, அதிகமா ஒருத்தரை நம்புறீங்க ரொம்ப. சா அவர் பாருங்கப்பா, இன்னைக்கு பட்டைய கிளப்ப போறாரு, தூள் கிளப்ப போறாரு, ஆ ஊன்னு பிலிம போட்டுட்டு வர்றான்னு வச்சுக்கோங்க, அவன் திடீர்னு ஊத்திக்கிறான், என்ன நடக்கும்? ஒரு சாதாரணமா சொல்றேனே, ஒரு பெரிய வால் போஸ்டர் போட்டு ஜேம்ஸ் வடியே ஒரு பெரிய கோட்டை போட்டு பயங்கரமா மைக்குலாம் போட்டு அப்படியே இப்படி கையை அப்படியே நீத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி கோட்டு சூட்டுமா போட்டு ஒரு ஃபால் போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க, ஜனங்க என்ன என்னன்னு எதிர்பார்த்துட்டு வருவாங்க சொல்லுங்க, என்னன்னு எதிர்பார்த்து வருவாங்க, ஐயோ கோட்டு சூட்லாம் போட்டுக்கிறாரு டிஜே தினகரன் மாதிரி பேசுவார் போல அப்படின்னு என்ன செய்வாங்க வருவாங்க. நான் போய் நின்று சாதாரணமா பேசினா இவ்வளவுதான் இவன் அப்படிதானே நினைப்பாங்க. அதே நான் வெறுமனா ஒரு சட்டையை போட்டுட்டு சாதாரணமா ஒரு போட்டோ இருக்கதை பாக்குறான், என்னடா பாக்கிறதுக்கே சின்ன பையன் மாதிரி இருக்கிறாப்ல இவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நான் போய் நார்மலா பேசுற மாதிரி தான் பேசியிருப்பேன், ஆனா அவங்களுக்கு பரவாயில்லையே சாதாரணமா தான் இருந்தாலும் ஆள் நல்லா பாடுறாரு பேசுறாரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ இதுல என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தன் கம்மியா தன்னை பற்றி காட்டும் போது அவன் அதிகமாய் மற்றவர்களால காணப்படுவான், கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிட்டாலும். ஆனா ஒருத்தன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு, இந்த காலத்து பசங்க ரெசியூம் கொடுக்கும் போதே ஓவரா பிளிம்பாஸ் அடிச்சு விட்டுருவாங்க, நான் அப்படி இப்படி ரெசியூம் அடிக்கிறது இவங்க தான். ஆனா சொல்லும் போது என்ன சொல்லுங்க, நான் ஐம் ஹார்ட் ஒர்க்கிங் திஸ் ஒர்க்கிங் தட் ஒர்க்கிங் அப்படி இப்படின்னு வார்த்தை இருக்கிற இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். அவன் போய் இன்டர்வியூ எடுக்கும் போதே இவனை கண்டுபிடிச்சிருவான், இது வேலைக்கு ஆகாது சும்மா அப்படின்னு. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே யாருக்கு தெரியாது சொல்லுங்க, ரெசியூம்ல ரெசியூம் போட்டவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன வார்டு வேர்டு போடுவாங்க. நானும் பார்த்துருக்கிறேன் நிறையா, பயங்கர பிலிமா இருக்கும் அந்த ரெசியூம், அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் சரியான வேலை பார்க்கற போல் இருக்கு. இவன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போட்டிருப்பான் அவ்வளவுதான், ஆனா அவன் வேலை செய்யும் போது பார்ப்பாங்க, ஐயோ பரவாயில்லையா ஒண்ணுமே போடாம இருந்தா இவன் பயங்கரமா வேலை செய்யறானே. ஆமென். பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம், என்ன கிடையாது முக்கியம் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியம் கிடையாது. இங்க யோசேப்பு தன்னை குறிச்சு அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்கலாம், சிம்பிளா சொல்லிட்டான். எப்பா அர்த்தம் சொல்றது யாருக்குரியது? தேவனுக்குரியது. ராஜா கிட்டே அதான் சொல்றான், பானபாத்திரக்காரன்ட்டே அதான் சொன்னான். போன அதிகாரத்திலேயே நம்ம அதை வாசிச்சோம், பானபாத்திரக்காரன் வந்து அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சொல்றான், அர்த்தம் சொல்றது யாருக்குரியது? தேவனுக்குரியது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் எனக்கு சொல்லுவார் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் பார்வோன்ட்டையும் அதே ஸ்டேட்மெண்ட் தான், யோசேப்பு மாறவே கிடையாது. இடம் மாறின உடனே ஆமாங்க பானபாத்திரக்காரனு கூட நான் தான் அர்த்தம் சொன்னேன், அதெல்லாம் யார் சொல்லிக்கல? யோசேப்பு சொல்லிக்கவே இல்லை, சுய விளம்பரம் போட்டுக்கவே இல்லை. அலையலூயா அலையலூயா சத்தமர நிலையை சொல்லுங்க. நம்ம சாதாரணமாவே இருப்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். நான் இன்னொரு ரகசியம் சொல்றேன், கர்த்தரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென். எப்ப என்ன பெருமைப்படுத்துவார் தெரியுமா? நான் அவரை பெயரை பெருமைப்படுத்தும் போது. ஆமென். யோசேப்பு செஞ்சதெல்லாம் தான், ஹி ஹானர்ட் காட், கர்த்தரை கனப்படுத்தினார் எல்லா இடத்திலும். ரெண்டாவது ஹி ஹானர்ட், அதாவது அந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹி ரெஸ்பெக்டட் ஹிஸ் லீடர், அவன் தலைவனை என்ன செய்தான், மரியாதை கொடுத்தான். அந்த வார்த்தையை நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா பதினாறாம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி, மங்களமான உத்தரவு என்ன செய்வாரா அருளி செய்வார். அவன் வந்து கிரீட் பண்றான் பாருங்க, பார்வோனை கிரீட் பண்ணும் போதே அவன் சொல்றான், உன்னோட கனவு உனக்கு நன்மைக்காக தான் வந்திருக்கு அப்படின்றான். இன்னும் கனவோட காரியத்தையே யாருக்கு சொல்லல, யோசேப்புக்கு இன்னும்
சொல்லல, கனவு என்னன்னு பார்வோன்னு சொல்லல. ஆனா இவன் சொல்றான், உனக்கு வந்த கனவு எதுக்காகத்தான்? நல்ல காரியத்துக்காக. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தர் குறித்த காலம் வந்திருக்கிறது. ஆமென். அவனுடைய டிரெஸ்ஸ மாத்தி பார்வோனு கிட்ட கொண்டு போறாங்கன்ன உடனே இவனுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் அங்க நான் தான் லீடர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமைத்தனை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா அடிமை வீட்டுல யாராயிடுவான் அவன்? சிறைச்சாலையில கொண்டு வந்தாச்சா, சிறைச்சாலையில என்னவாயிடுவான்? அவன் தான் இன்ஸ்பெக்டர், அவன் தான் இன்சார்ஜ், அவன் தான் லீடர். அங்க என்கொயரிக்கெல்லாம் அவன் தான் கமிஷன், ஏதாவது இப்பெல்லாம் கமிஷன் அமைக்கிறாங்களா, அந்த மாதிரி லீடர் அவரு சிறைச்சாலையில. இப்போ இவனை எங்க கொண்டு போறாங்க? வா, உன அரண்மனைக்கு ராஜா கூப்பிடறாருன்னு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு, அடுத்த சீட்டு நமக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. போட்டி அண்ண போஸ்ட் லீடர் இவன். ஆமென். இவன் அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, கர்த்தாவே நீர் என்ன அங்க இருந்து குழியில தூக்கி போட்டு இங்க கொண்டு வந்த போதே என்னை எப்படி எல்லாம் உயர்த்தினீரோ இப்ப பார்வோனுக்கு முன்னாக கொண்டு போறீர்னா பார்வோனுக்கு முன்பாக என்னை உயர்த்த கொண்டு போகிறீர். ஆமென். அவன் சொல்றான், மங்களகரமான மங்களமான செய்தி உமக்கு சொல்வார் கர்த்தர். ஆமேன். நான் வந்தா நல்லதுதான் நடக்கும். யோசேப்பு சொல்ற, நான் வர்ற இடம் எல்லாம் என்னதான் நடக்கும்? ஒரிஜினலா அவனுக்கு தான் எல்லாம் கெட்டதான் நடந்துச்சு, இவன் போன இடம் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு. அவன் சொல்றான், நான் இங்க அரண்மனைக்கு வர்றேன்னா இந்த அரண்மனையில நன்மை நடக்க போகுது. ஆமென். குடுகுடுப்புக்காரன் நினைச்சிடாதீங்க யோசேப்ப. யோசேப்பு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதனால அவன் சொல்றான் கர்த்தர் நன்மையானதை உனக்கு செய்வார். ஆமென். நடக்கிற சம்பவம் என்ன? 32 வசனத்தை வாசிங்க பாப்போம். நீங்க இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. நல்லா கவனிக்கணும். இந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த முதல் 7 பசுக்கள் நல்லா கொழுமையா வந்துச்சு இல்ல, அவன் சொல்றான் எகிப்துல 7 வருடங்கள் செழிப்பான விவசாயம் இருக்கும். என்ன இருக்கும்? செழிப்பான விவசாயம் இருக்கும், நல்ல செல்வ செழிப்பா விவசாயம் செழிக்கும். ரெண்டாவது வந்த 7 மாடுகளும் மோசமா இருந்துச்சுல பாக்குறதுக்கு, ஒல்லியா. அந்த 7 மாடுகளும் அர்த்தம் என்னன்னா, அடுத்த 7 வருஷம் மிக கொடிதான என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த சொப்பனத்திலேயே ஒரு காரியம் நடக்குது, என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 7 கொடிய பசுக்களும் அந்த 7 நல்ல பசுக்களை என்ன செய்தது? தின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 வருஷமும் நீ நல்லா விளைய வைக்கிறத இன்னொரு 7 வருஷம் நீ என்ன செய்ய போற? சாப்பிட போற. அந்த சொப்பனத்திலே ஆண்டவர் பிரச்சனையும் வச்சிருக்கிறாரு, சொல்யூஷன் என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டாரு. அந்த கனவு 2 முறை வந்ததுக்கு காரணம் அவர் சொல்றாரு, இந்த கனவை உமக்கு 2 கனவா 2 முறையா ஏன் கொடுத்தார் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்துல நடப்போகுது. ஆமென். அதாவது உடனடியா இது துவங்க போகிறது. இவ்வளவு தெளிவா யாராவது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? யோசேப்பு அவ்வளவு அழகா சொல்லுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல பெர்ஃபெக்ட் இன்டர்பிரட்டர், ஒரு கனவுக்கு சரியாய் நேர்த்தியாய் அர்த்தம் சொல்லக்கூடிய சிறந்தவன். ஆமேன். ரெண்டுக்கும் ஒண்ணுதாங்க அர்த்தம். நீ 2 தடவை உனக்கு ஆண்டவர் எதுக்கோ காட்டிட்டு இருக்கான்னு சொல்லல, ரெண்டுக்கும் ஒண்ணுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இது சீக்கிரமாய் நடக்க போகிறதுனாலே இந்த கனவு உமக்கு என்ன செய்தது? ரெட்டித்தது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அப்படின்னு இருக்கும், சில இடத்துல வெறும் சில இடத்துல வெறும் மெய்யாகவே இருக்கும், சில இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே. இப்பதான் எனக்கு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு, இப்படி 2 தடவை சொல்றதெல்லாம் சீக்கிரத்தில் நடக்க போற விஷயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதோட அழுத்தம் அதிகம். ஆமேன். இங்க ஆண்டவர் அவன்கிட்ட அவ்வளவு தெளிவாக பேசுகிறத நாம் உணர்கிறோம். எந்த ஒரு மனிதனோடு தேவன் தெளிவாக பேசுகிறாரோ அவன் உயர்த்தப்படுகிறான். ஆமேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட பேசணும். ஆமேன். இன்னைக்கு விசுவாசியா இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கணும். ஆமேன். வெளிப்பாடுகளுக்காக அங்க இங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. கர்த்தரே நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அடுத்த வருஷம் எனக்கு என்ன நடக்கும் ஏதாவது கேட்டு சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு யாருக்கிட்டையுமே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அடுத்த வருஷம் நடக்கிறது நடக்கட்டும், கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அடுத்த வருஷம் நடக்கிறது என்கிட்டயே சொல்லட்டும். ஆண்டவர் சொன்னார், வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் அவர்களுக்கு நடக்க போகிற காரியங்களை யார்கிட்ட கேளுங்க? என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டருக்கு மட்டும்தான் சொல்லுவாரா ஆண்டவரு? சொல்லியிருக்காரா எங்கேயாவது? பாஸ்டருக்கு மட்டும்தான் சொல்லுவேன், ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் சொல்லுவேன். இல்லை, அவங்களுக்கும் சொல்லுவார். யாருக்காக சொல்றாருன்னா, சத்தமே கேட்க தெரியாத ஆளுக்கு. நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகள் என் சத்தத்தை
அறியும். ஆமென். அல்லேலூயா. சத்தம் சொன்ன, நான் தேவனுடைய ஆடுனா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆடுனா அவர் சத்தத்தை கேட்பேன். ஆமென். கேட்பீங்களா? ஜோமன்ன தானே கேட்க முடியும், டெய்லி உட்காந்து ஜெபிக்கணும். ஆமென். டெய்லி ஆண்டவருடைய சிந்தையா இருக்கணும், எப்பயுமே ஆண்டவருடைய சிந்தையா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளிலே கேட்கும். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன? அர்த்தத்தை சொல்லியாச்சு. அர்த்தத்தை சொன்ன போதே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, 41:33. விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி. அவன் சொல்றான் ராஜா கிட்ட, ராஜாவே அர்த்தத்தை சொல்லிட்டேன், அர்த்தத்துக்கு காரணத்தையும் சொல்லிடுறேன். அதனால இந்த அர்த்தம் இப்படி இருக்கிறதுனால, 7 வருஷம் செழிப்பு 7 வருஷம் பஞ்சம் இருக்கிறதுனால, ஒரு நல்ல விவேகம் உள்ள மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. சொல்றான் 1/5 விவசாயத்தை எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. அல்லேலூயா. இவன் சொல்றான், இவன் அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கலாம். இவனா அர்த்தத்துக்கு இன்னொரு காரியமும் சொல்றான், ஆலோசனை சொல்றான். அர்த்தத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றான், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சொல்யூஷன் சொல்றான். சொல்யூஷன் சொல்லும்போது சொல்றான், நல்ல ஒரு நபரை ஏற்படுத்துங்க, அவன் எகிப்து தேசம் எங்கும் போய் எல்லா விளைச்சல்லையும் 1/5 எங்க கொண்டு வரட்டும், ராஜாவின் கஜானாவுக்கு கொண்டு வரட்டும், சேர்த்து வைக்கிற பட்டணங்களுக்கு கொண்டு வரட்டும். அந்த 7 வருஷங்கள்ல நீங்க சேர்த்து வைத்த காரியங்களை ஜனங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், ஜனங்களுக்கு அதை வியாபாரம் செய்யலாம் என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். 38:1 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பார்வோன் சொல்றான், ஒரு நல்ல ஆளா தேடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பார்வோனும் என்ன சொல்றான் தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருத்தன் உண்டா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் மனு உலக மனுஷன் நம்மளை பார்த்து சொல்லணும், கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அபிஷேகத்துக்கு அதிகமா ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் ஞானத்தின் ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். எப்படிப்பட்ட ஆவியானவர்? த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவியானவர். வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 105:20-22 ரொம்ப அழகா இதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 22 வாசிங்க. அவனே தன் வீட்டுக்கு ஆண்டவனும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். அவனை ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். 21 வாசிங்க. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், மூப்பர்களை ஞானிகளாக்கவும், மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புக்கு ராஜா கொடுத்த பதவியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பிரபுக்களை எல்லாம் ஞானி ஆக்குகிற டீச்சர் ஆக்கிட்டானான். என்ன டீச்சர் சொல்லுங்க? அரசவையில் இருக்கிற எல்லா மந்திரிக்கும், ஏப்பா யோசேப்பு இந்த இதை பாரு, இதுக்கு எல்லாம் மண்டையில ஒண்ணுமே இல்லை, மூளையே இல்லை, எல்லாரையும் உட்கார வச்சு என்ன செய், கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரபுக்கள் அவனுடைய மந்திரிகள் எல்லாருக்கும் யார் டீச்சர் ஆயிட்டா? இப்போ யோசேப்பு டீச்சர் ஆயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானம் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதான ஞானமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன் தான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும். அபிஷேகம் தான் உங்களை என்ன செய்யும்? உயர்த்தும். உங்களை அறியாமலே தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னத்தின் மகிமை உங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனிதன் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் அவனுக்கு என்னவா மாறும் தெரியுமா? தடைகளா இருக்காது, அவனை மேல கொண்டு போகிற உயர்வாக மாறிவிடும். அல்லேலூயா.
அலையிலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேரா நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு தடையா உயர்வா? ஆனா தடுக்குமா? தடுக்காதா? நேராவே நடந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? தடுக்கும். ஆனா காலை தூக்கி மேல வச்சீங்கன்னா அது என்ன செய்யும்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் நேரா தான் நடப்பேன், காலெல்லாம் தூக்கவே மாட்டேன், நான் இப்படியே தான் நடப்பேன். அப்படின்னா என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? அந்த படிக்கட்டுல உதச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மேல போக முடியுமா? நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அது எப்படி உயரமா இருக்கலாம்? ஏன் பாதையெல்லாம் நேரா தான் இருக்கணும். நேராவே இருந்தா தான் நான் போவேன். அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் என்ன பண்ணிருப்பேன், கொஞ்சம் ஸ்லோப்பா இருந்துருப்பா வச்சிருப்பா, உடம்பு சரியில்லாதவங்கள தள்ளிட்டு போறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உயர்வுக்கு தடைகள் வரலாம், அந்த தடைகள் தான் என்ன உயரத்துக்கு கொண்டு போகிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? ராஜா ஒரு அதிகாரத்தை இங்க யோசேப்புக்கு கொடுக்கிறான். நான் அந்த சம்பவத்தை நான் வேகமா உங்களுக்கு சொல்லுகிறேன். ராஜா கொடுத்த அதிகாரம் என்ன அப்படின்றத சொல்றேன். ராஜா சொல்லிட்டான், உன் அனுமதி இல்லாம ஒருத்தனும் இந்த ஊர்ல விரல கூட அசைய கூடாது அப்படின்ட்டான். வாசிங்க பாபம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க, என் ஜனங்கள் எல்லாரும் வாக்கின்படி அடங்கி நடக்கணும், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, நான் மேல மட்டும் உட்கார்ந்துருப்பேன், அரசவையில மாத்திரம் நான் எங்க உட்கார்ந்துருப்பேன், சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அரசவைக்கு வந்தா மட்டும்தான் சேர்ல தான் வித்தியாசம், மத்தபடி யார் தான் லீடரு சொல்லுங்க? யோசேப்பு எனக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆமென். சேர்ல மட்டும் வித்தியாசம். வாசிங்க பாப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் என்ன செய்தேன், அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி, பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தர, கழுத்தில் காலையில அவனுக்கு இருந்த கழுத்துல என்ன செயின் இருந்துச்சு தெரியுமா? இரும்பு செயின். காலையில மதியத்துக்குள்ளார அவன் கழுத்துல என்ன வந்துருச்சு சொல்லுங்க? உங்க இரும்பு செயின் எல்லாம் கோல்டு செயினா மாறணுமா? ஐயோ பாஸ்டர், இதுக்கெல்லாம் வழி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்துல இருந்து உயர்வு வரணுமா? கர்த்தரோடு நெருங்கி வாழுங்க. ஆமேன், அல்லேலூயா. உபத்திரவம் என்ன வந்தாலும் பொறுமையா இருக்கணும். உபத்திரவத்துல என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. அவன் உபத்திரவத்துல முறுமுறுத்ததா சொல்லப்படவே இல்லை. வாசிங்க. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவன், அவனை ஏற்றி தண்டிலிட்டு பணியுங்கள் என்று அவன் எல்லாரும் அவன் காலில் விழுங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார். நல்ல கவனிங்க, யார் இதெல்லாம் செஞ்சிருப்பா தெரியுமா? போத்திபார் தான் செஞ்சிருப்பாரு. ஏன்னா அவர் தான் யாரு? ராணுவங்களின் தலைவன். அவன் தான் ரதத்துல ஏத்தும் போது ட்ரெஸ் பண்ணி, இப்ப போத்திபார் யோசேப்ப பார்க்க வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? முன்னாடி யோசேப்பு போத்திபார் முன்னாடி இப்படி குனிஞ்சுட்டே போனோம். ஆனா இப்ப போத்திபார் யாரு முன்னாடி குனிஞ்சுகிட்டே வரணும்? யோசேப்பு முன்னாடி குனிஞ்சுகிட்டே வந்து சொல்லணும், சார் தலையை நிமிக்குதுலாமா, நிமிரு. அப்படின்னா தான் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டான். அவன் அதிகார அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். என்ன அர்த்தம்? இன்க்ளூடிங் போத்திபார் என்ன செய்யக்கூடாது? இன்க்ளூடிங் போத்திபார் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? கையை ஆட்டக்கூடாது, காலாட்டக்கூடாது. யார் பெர்மிஷன் இல்லாம? இவ்வளவு பெரிய அதிகாரம் அவனுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த தாழ்மை. ஆமென். எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவன் நெருக்கப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது அவன் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தினான், வேலைக்கு உட்படுத்தினான். என்னென்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ எல்லாத்துக்கும் ஓகே சொன்னான். இப்ப இவனுக்கு ஒரு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் என்கிற பொறுப்பு. ஆமேன், அல்லேலூயா. இப்ப ராஜா பாக்குறான், நல்ல கவனிங்க, இவனுக்கு எதெல்லாம் இல்லாம போச்சோ அதெல்லாம் இப்ப கிடைக்குது பாருங்க. இவனுக்கு அதிகாரம் போயிடுச்சு போத்திபார் வீட்டுல. இப்போ தேசத்தின் மேல என்ன வந்துருச்சு? போத்திபார் வீடு, போத்திபாரும் இப்ப அதிகாரத்துக்கு கீழே வந்துட்டாங்க. நடக்கிற சம்பவம் என்ன? ராஜா கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த யோசேப்புக்கு நடந்த சம்பவம் எல்லாம். போத்திபார் வந்து அவருடைய மனைவி வீட்டுல பிரச்சனையாலதான் இவனுக்கு ஜெயிலுக்குள்ளார போட்டாங்கன்ன உடனே இவன் கூப்பிடுறான் இன்னொரு போத்திபார. யார் அவரு? ஆசாரியர்களின் தலைவன் போத்திபார். ரெண்டு போத்திபார் இருக்கிறாங்க அந்த அரண்மனையில. ஆசாரியர்களின் தலைவன் போத்திபாரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், இங்க வா அப்படின்னு சொல்லி, உன் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணி வச்சானா? யோசேப்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா? ஆமென்,
ஒரு போத்திபார் வீட்டுல பிரச்சனை, இன்னொரு போத்திபரா வீட்டுல பொண்ணு எடுக்கிறான். அல்லேலூயா. இவன் எதெல்லாம் இழந்தானோ, எந்த மரியாதையெல்லாம் இழந்தானோ, எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுக்கிறார். நடக்கிற சம்பவம் என்ன? இப்ப 45 வசனத்தை நீங்க வாசியுங்கள். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரையிட்டு, சாப்நாத் பன்னையா என்கிற பெயரையிட்டு, ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை நான் சொல்றேன். கல்யாணம் நடக்குது, அதிகாரம் கிடைச்சிருச்சு, பேர் வைக்கிறான் ராஜாவே சாப்நாத் பண்ணையா அப்படின்னா. அதோட அர்த்தத்தை, ரெண்டு அர்த்தத்தை சொல்றாங்க. வெளிப்பாடுகளை சொல்லுகிறவன், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன் ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் உலக ரட்சகர்னு அர்த்தமா. என்ன அர்த்தம்? சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தையே ரட்சிக்கிறவன். சாப்நாத் பண்ணையா அப்படின்னா உலகத்தையே ரட்சிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பெயருடைய பொருள் அதுதான். இந்த சாப்நாத் பண்ணையான்னு பேர் வச்ச உடனே நல்லா கவனிக்கணும். கல்யாணம் பண்ணியாச்சு, அதிகாரம் கிடைச்சாச்சு. ஒரிஜினலா இன்னொரு ஆள் என்ன பண்ணிருப்பான்னா, ரசவையில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு, ஏய் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ருவான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி என்ன செய்தான்? நம்ம ஊர்ல ஊர் சுத்த போனான்னு நினைச்சிடாதீங்க. ஹி வென்ட் ஃபார் எ சர்வே. அந்த தேசத்துல எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு பொருள் சேர்க்க முடியும், எவ்வளவு இந்த 7 வருஷத்துல எவ்வளவு விளைச்சலை சேர்க்கலான்னு கல்யாணம் முடிச்ச கையோட எங்க கிளம்பினான்? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம செய்யற வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும். ஆமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பொறுப்பு என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் அ பிரிவிலேஜ். நல்லா கவனிங்க. அத்தாரிட்டி இஸ் நாட் அ பிரிவிலேஜ், அத்தாரிட்டி இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு கிடைக்க என் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆமேன். அல்லேலூயா. என் கையில ₹1,00,000 மாசம் மாசம் யாராவது கொடுத்தாங்கன்னா எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து கிடையாது. அது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் என்ன செய்ய வேண்டும்? சரியாய் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் என் கையில கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன கேட்க போகிறார்? ஒரு நாள்ல கணக்கு கேட்க போகிறார். ஆமென். இங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாபெரும் பொறுப்புல தேவன் ஒரு நாள்ல கணக்கு கேட்பார். ஆமென். அந்த கணக்குக்கு அவன் உண்மையா இருந்தான். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 41:51-52 வாசிங்க பாப்போம். 51, என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. எகிப்துல பெரிய அதிகாரி ஆகிவிட்டான். எகிப்தே அவன் கீழதான் இருக்கு. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுது, முதல் பிள்ளை. பிறக்கும் போது சொல்றான், தேவன் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். ஆமென். எத்தனை பேருக்கு வருத்தம் இருக்கு? நான் என்ன வருத்தம்னு சொல்றேன், நமக்கு தப்பு பண்ணவங்க மேல வருத்தம், நம்மளை திட்டினவங்க மேல வருத்தம், நம்மளை காலவாரி விட்டவங்க மேல வருத்தம். என்ன பிரதர், இவங்க மேலாம் கூட வருத்தம் இருக்க கூடாது? அங்க யோசேப்பு சொல்றான், தேவன் என் வருத்தத்தை யாவையும் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க. தகப்பனுடைய குடும்பம் அனைத்தனே அவன், தகப்பன் குடும்பத்துல அண்ணனுங்க பண்ண கூத்த என்ன செஞ்சாரா? மறக்க பண்ணினார். அவன் சொல்றான், தேவன் என் தகப்பனுடைய குடும்பம் செய்த வேலைய மறக்க பண்ணினார். அல்லேலூயா. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், தரிசனத்துக்கு நேரா போகணும் அப்படின்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ எல்லாத்தையும் மறக்கணும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களை உயர்த்தும் போது. ஆமேன். நமக்கு எப்ப நம்மளை தேவன் உயர்த்தும் போது என்ன செய்வோம் நான் சொல்றேனே, இதுக்கு பதில ஆப்போசிட்டா செய்வோம். என்ன செய்வோம்? நம்ம ஆளுங்க பாதி பேர் ஜபமே எப்படி தெரியுமா, அவனுடைய கண்களுக்கு முன்பாக என்ன என்ன செய்யும் ஆண்டவரே. உங்களை உயர்த்துறது தேவ சித்தம். அவன் உங்களை பேசினது எதுக்காகனா, உங்களை உயர்த்தி பாதைக்கு கொண்டு போவதற்காக. அவங்கள இப்படி கேவலமா பேசுறதுக்காக இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தவறு செய்த நபர்களை மன்னிக்க மறக்க. எப்படி சொல்லுங்க? மறக்க சொல்லுங்க. அவங்க செய்த தவறை மறக்க பண்ணினார். அதை மறக்க பண்ணலன்னா தரிசனம் நிறைவேறாது. இவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவான் என்பது தரிசனம் அல்ல. சகோதரர்கள் என்ன செய்யணும்? காலில் விழணும். அப்பா அம்மா குடும்பமா வந்து என்ன நிக்கணும், அவன் பாதத்துல நிக்கணும், இவன் பெரிய ஆளா நிக்கணும். அதுதான் தரிசனம். அந்த தரிசன எல்லைக்கு இன்னும் இவன் என்ன செய்யல, போகல. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவன்கிட்ட எதிர்பார்த்தது, கர்த்தர்
எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க, மனாசே வராம எப்ராயிம் வராது. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மனாசே வராம எப்ராயிம் வராது. எப்ராயிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர், எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆமென். சொல்லுங்க, மனாசே பிறந்தா எப்ராயிம் பிறப்பான். யார் பிறந்தா? மனாசே. என்ன என்னது? கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார், மன்னிப்பு. அது பிறந்தா அடுத்து யார் பிறப்பா? எப்ராயிம்னா கர்த்தர் என்னை என்ன செய்தார்? பலுக பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் உங்களை பலுக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். அப்ப எப்ராயிம் பிறக்கணும்னா யார் பிறக்கணும்? மனாசே பிறக்கணும். எல்லாரும் முழங்கால் போட்டு இப்ப மனாசேக்கு மாற போறேன். இப்ப ஆமேன். யார் மேலாம் உங்களுக்கு வருத்தம் இருக்கோ எல்லாத்தையும் மறக்க போறீங்க. சில பேர் பேசின வார்த்தைகளை மன்னிக்க முடியல, மறக்க முடியல. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, ஆண்டவரே என்னை மன்னிக்கிறவனா மாற்றுங்க, என்னை மறக்கிறவனா மாற்றுங்க, நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, இன்றைக்கு எங்க பிள்ளைங்க கேட்ட இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்க கர்த்தர் அவர்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளுவீராக. லீதியாளின் இருதயத்தை திறந்தவர், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, எப்ராயிம் என்கிற அந்த பலுக பெண்ண பண்ணுகிற அந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான நினைவுகளையும் நாங்கள் மறக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. என் தேவன், நீர் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பலுகி பெருக பண்ணுவீராக. தடையாயிருக்கிற எல்லா காரியங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. தெய்வீக சமாதானம் உங்க குடும்பங்கள்ல உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற, மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத, பேசாத அந்த குணத்தை மாற்றி ஆண்டவரே ஐக்கியம், அன்பு, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. குடும்பங்கள்ல பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாத தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய கரத்துல நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும், உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Thank you.
யோசேப்பின் வாழ்க்கையில சம்பவித்த சில முக்கியமான காரியங்களை 41 வரைக்கும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பை எப்படி உயர்த்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் யோசேப்பு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டான். 41:57 கடைசி வசனத்தை வாசிங்க. சகல தேசங்களிலும், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால், பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால், சகல தேசத்தார்களும், சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தின் சகோதரர்களால துரத்தப்பட்டு தள்ளப்பட்ட நபர் என்னவா மாறினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அடிமைத்தனமாய் போன வீட்டில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான், சிறைச்சாலையில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான், இப்போ தேசத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். அவன் தேசத்தில் மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்து ஜனங்கள் யார்கிட்ட வர்றா, யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா. என்னதான் நடந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொப்பனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் அரசனாவான் என்பது சொப்பனம் அல்ல, உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள் என்பது தான் தரிசனம். முதல் சொப்பனம் எதுதான், உன் சகோதரர்கள் 11 உன்னை என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். அல்லேலூயா. இது இன்னும் என்ன செய்யலை, நடக்கலை. நல்லா கவனிக்கணும், கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் அந்த நோக்கத்தை நோக்கி, அந்த தரிசனத்தை லக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றானோ, கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். 42:7-9 இந்த யோசேப்பு எப்பொழுதுமே அந்த தரிசனத்தை நினைத்து கொண்டே இருந்தான். வாசிங்க பாப்போம். யோசேப்பு அவர்களை பார்த்து, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்க்க வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும், எல்லா தேசத்திலிருந்து ஜனங்கள், பஞ்சத்துக்கு தானியம் எகிப்தில் மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டு எல்லா தேசத்திலிருந்து வருகிறார்கள். அப்போ யாக்கோபு கேள்விப்படுகிறான், நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் எகிப்தில் என்ன இருக்கு. யாக்கோபு யாரு, யோசேப்போட அப்பா. அவங்க சகோதரர்களை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நமக்கு இங்கே சாப்பாடு இல்லை, ஆனால் எகிப்தில் தானியம் உண்டுன்னு கேள்விப்படுகிறேன், அதனால நீங்க எல்லாம் போய் என்ன செய்யுங்க, எகிப்தில் தானியம் வாங்கிறதுக்கு போங்க. 10 சகோதரர்கள் சேர்ந்து வருகிறார்கள். பென்யமீன் என்கிற தம்பி மட்டும் ஊரில் இருக்கிறான். 10 சேர்ந்து, இந்த 10 தான் இவனை எதில் போட்டவங்க, குழியில் போட்டு விற்றவங்க. இந்த 10 இப்போ என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். வந்த உடனே யோசேப்பை பார்க்குறாங்க, அடையாளம் தெரியல. யோசேப்பை யாரோ நினச்சிக்கிறாங்க, ஏன்னா அங்கே யோசேப்புக்கு யோசேப்புன்ற பேர் கிடையாது, என்னன்ற பேர், சாப்னாத் பண்ணையா என்கிற பெயர். இப்போ எல்லாரும் எங்கெங்க போகணும், சாப்பாடு வாங்க, சாப்னாத் பண்ணையா கிட்ட போங்க. எங்க போங்க, உலக ரட்சகர்கிட்ட போங்க. அவர் பேரோட அர்த்தம் என்னது, உலக ரட்சகர். சாப்னாத் பண்ணையா கிட்ட போங்க அப்படின்ன உடனே, இவங்க யாரோ சாப்னாத் பண்ணையனா எகிப்தியர் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்னாத் பண்ணையா முன்னாடி என்ன செய்யறாங்க, விழுகிறார்கள். இந்த 10 வந்து உள்ள வரும்போதே யோசேப்புக்கு அவர்களை என்ன செய்கிறது, அடையாளம் தெரிகிறது. ஏன்னு கேட்டால், யோசேப்பு இருந்தும் போதே அவங்க வளர்ந்து இருந்தவங்க, அதாவது ஒரு 25 தாண்டிட்டா அந்த முகம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. இவன் தான் சின்ன பையன், இவனுக்கு முகம்லாம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை, எதுவுமே மாறவில்லை. இவன் பார்த்த உடனே இவனுக்கு என்ன செய்யுது, அண்ணனுங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நல்லா கவனிங்க, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனுங்க வந்திருக்கிறாங்க. இவன் பார்க்கிறான், பார்த்த உடனே அங்க நடக்கிற சம்பவத்தை வாசிங்க. 7 யோசேப்பு அவர்களை பார்த்து சகோதரர் என்று அறிந்து கொண்டான், தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான், அறிந்தும் அறியாதவன் போல, அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. பெரிய கொடுமை, அவங்களுக்கு இவனை அடையாளமே சுத்தமா தெரியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, அண்டர்லைன் பண்ணுங்க, நான் தான் சொல்றேன், வருடங்கள் ஆனாலும் அவன் கண்ட தரிசனமும் சொப்பனமும் என்ன செய்யவில்லை, அவனுக்கு மறக்கவும் இல்லை, அது நடக்காம இருக்கவும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த ஒரு மனிதன் தான் கண்ட தரிசனத்தை
தன்னுடைய கனவை ஒவ்வொரு நாளும் தனக்குள் அடக்கி வாழ்கிறானோ அவனுக்கு முன்னாடி ஒரு நாள் அது நிறைவேற வந்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா. காலங்கள் ஆகலாம், சொல்லுங்க காலங்கள் ஆகலாம், ஆனால் என் கனவு ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமென். அது ஒரு நாள் நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்வின் திட்டங்களை அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அவனுக்கு சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். நினைவு கூர்ந்த உடனே என்ன நடக்குது வாசிங்க பாப்போம். அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். நல்லா கவனிக்கணும். கனவுல எத்தனை கதிர் பணிந்தது? 11 கதிர் பணிந்தது. இப்ப எத்தனை கதிர் தான் வந்திருக்கு? 10 தான் வந்திருக்கு. கனவு நிறைவேறணும்னா எத்தனையாவது வரணும்? 11 வரணும். யோசேப்பு பார்க்குறான், என்ன 10 தான் கால்குலேஷனில் வந்திருக்கு, 11வது மிஸ்ஸிங்கில் இருக்கே. உடனே சொல்கிறான், நீங்கள் யார்? வேவுகாரர், திருட்டு பசங்க, ஸ்பை. நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? ஊரை சுற்றி பார்த்து இங்கே யார் இருக்கிறா, என்ன பண்ணுறாங்க, இங்கே கொள்ளையடிக்கலாமான்றதுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இவன் ஒரு பெரிய அதிகாரி, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவன், சந்தேகப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா, கை கால்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், நட்டுங்க ஆரம்பிச்சு, நட்டுங்கன்னு சொல்றான். ஐயோ நாங்கள் நிஜஸ்தர். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டீங்கன்னா ரொம்ப அதிசயம். அவன் சொல்றான், அவன் வசனத்தை வாசிங்க பாப்போம். அதற்கு அவர்கள், அப்படியெல்லாம் ஆண்டவனே, அப்படியெல்லாம் ஆண்டவனே, அடியாராகிய நாங்கள் ஒரு காலத்துல டே சொப்பனகாரன் வர்றான், அவனை தொலைச்சிருவோம்னு சொன்னவங்க இப்ப என்னன்னு சொல்றாங்க, ஆண்டவனே அப்படின்னு சொல்லி, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம், தானியம் கொள்ள வந்தோம், நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் யாரு, நிஜஸ்தர், இவனுங்களா நிஜஸ்தர். அவங்க அப்பாட்ட எப்படி எல்லாம் ஆக்ஷன் போட்டாங்க, திட்டு பசங்க. சொல்றேன், நாங்கள் எல்லாரும் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். இங்க பாத்தீங்கன்னா திட்டுறான், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள். இவனுக்கு என்ன பண்ணானுங்க, ஆர்வ கோளாறுல அடுத்த வசனத்துல வாசிங்க பாப்போம். அப்பொழுது அவர்கள், அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர். இங்க பாத்தீங்களா, ஃபுல் டீடைல்ஸ் இவன் கேட்டானா? யோசேப்பு எதுவுமே கேட்கல. இவங்க அப்பா ஒரு நாள் கேட்பார் பின்னாடி, ஏன்டா போய், ஏன்டா என் குடும்பத்தோட ஃபுல் லிஸ்ட்டை சொன்னீங்க அப்படின்னு. அப்போது இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நாங்கள் உமது அடியாராகிய நாங்கள் 12 பிள்ளைகள், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பனின் புத்திரர், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், இறைவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான். ஒருவன் என்ன போனான்? இவங்க இன்னும் என்னவா மாறல, நிஜஸ்தரா மாறவே இல்லை. ஏன்னா இன்னும் என்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க, போய் தான் சொல்லியிருக்காங்க. யாருக்கு தெரியும் இந்த உண்மை? யோசேப்பு பிளான் பண்ணிட்டான், இவங்க கிட்ட இருந்து உண்மையை என்ன செய்யணும், வர வச்சே தீரணும். என்ன பண்ணியே தீரணும், உண்மையை வர வச்சே தீரணும். என்ன பண்ணான் தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்போ அந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, 19 வசனத்துல வாசிங்க, நீங்கள் நிஜஸ்தரானால், நீங்கள் நிஜஸ்தரானால், சகோதரராகிய உங்களில் ஒருவன், 3 நாள் ஜெயில போட்டுட்டு வெளியே கூப்பிட்டு சொல்றான், நீங்க உண்மையானவராளானா உங்கள் சகோதரரில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும், இங்கேயே இருக்கணும், மற்றவர்கள் புறப்பட்டு நீங்க எல்லாம் போய் பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். 11வது கட்டு திரும்ப வரணும். இங்க எத்தனாவது கட்டு வரணும்? 10 கட்டுக்கெல்லாம் தரிசனத்தை நினைச்சிக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. 11வது கட்டு என்ன என்ன செய்யணும், பணிய வேண்டியது இருக்குது. அதனால அந்த 11வது நபரை நீ என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான், நீங்கள் சாவதில்லை என்றான். அப்பொழுது அப்படி செய்கிறதற்கு இசைந்து நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்து. நல்லா கவனிங்க, வாய திறந்து முதல் முறையா இவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது, ரொம்ப அழகா இங்கதான் எழுதியிருக்குது, யோசேப்பு விற்கும் போது தன் சகோதரர்களை பார்த்து என்ன செஞ்சானா, அவன் கெஞ்சி வேண்டிக் கொண்டானா, அண்ணே வித்துறாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே என்ன செஞ்சிருப்பான், கெஞ்சி இருக்கிறான்.
இப்போ இவனுங்க சொல்றானுங்க அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும், அவனுடைய மன வியாகுலப்பட்டு கதறுகிறதை நாம் கண்டும், அவனுக்கு செவி கொடாமற் போனோம், அவனுக்கு செவி கொடாமற் போனோமே, ஆகையால் ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். 22 வாசிங்க. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, ரூபன் தான் யோசேப்பை காப்பாத்தணும் நினைச்சவன், அவன் சொல்றான் இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, சொல்லலையா, நீங்கள் கேளாமற் போனீர்கள், நீங்கள் கேளாமற் போனீர்களே, இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பு தூபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால், யோசேப்பு டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசினானாம், அவன் எவ்வளவு திறமசாலி பாருங்க. யோசேப்பு எகிப்து மொழியில பேசுறது, அண்ணன்களை தானே வந்து நம்மளாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களை பார்த்தா டக்குன்னு என்ன வந்துடும், மதர் டங் வந்துடும், நம்ம ஸ்டைல் வந்துடும். அதே பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல பேசும்போது வேற மாதிரி பேசிட்டு இருப்போம், என்னதான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளார வந்துட்டு என்ன ஆயிடாது, நார்மலாகிடும். ஆனால் இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்தோம், அவன் ஸ்லாங்கையும் அசண்டையும் என்ன செய்யல, மாற்றவே இல்லை, எப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான், அப்படியே எகிப்தியர் மாதிரியே பேசுகிறான். டிரான்ஸ்லேட்டர் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுனதுனால இவங்க வாயை திறந்து சத்தமாக என்ன பேசிக்கிறாங்க, நம்ம சகோதரருக்கு நம்ம தப்பு பண்ணோமே, அவன் முன்னாடியே பேசிக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது யோசேப்பு முதல் முறையாக யோசிக்கிறான், என் அண்ணனுங்க தன்னுடைய பாவத்தை முதல் முறையாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறானுங்க, உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உயர்வின் உச்சியில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தரிசனங்களை மறந்துடுவோம். முதல் காரியம் நான் சொல்கிற செய்தி நல்லா கவனிங்க. இப்போ யோசேப்பு எங்கே இருக்கிறான், உயர்வின் உச்சியில் இருக்கிறான். ஒரு மனிதன் உயர்வின் உச்சியில் இருக்கும்போது அவனுக்கு நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அவன் தன்னுடைய தரிசனத்தை மறப்பதற்கு என்ன உண்டு, வாய்ப்பு உண்டு. கரெக்டா நான் சொல்றது, ஏன்னா லக்ஸரிஸ் கிடைச்சிருச்சு வாழ்க்கையில, மனைவி பிள்ளைகள் பெரிய பொறுப்பு கிடைச்சிருச்சு, பெரிய மரியாதை கிடைச்சிருச்சு, இதுமேட்டுக்கு என்னன்னா அந்த 11 பேர் வந்து விழுந்தா என்ன விளாட்டி என்னன்னு போயிடலாம். ஆனால் இவன் அப்படியும் விடலை. ரெண்டாவது உயர்வு கிடைச்சி, அதிகாரமும் கிடைச்சி, ஆளுகையும் கிடைச்சி, ஒருத்தனும் விரல் கூட அசைக்கக்கூடாதுன்ற பொசிஷன் கிடைச்சா, நமக்கு விரோதமாக ஒருத்தன் தப்பு பண்ணா அவன் நம்ம முன்னாடி வந்தா என்ன செய்வோம், கிடைச்சாண்டா சத்துரு, அவனை என்ன செஞ்சிருவோம், ஒரே நசுக்கா நசுக்கிடுவோம். இந்த 10 பேர் தானடா குழியில போட்டவங்க, இவங்களை கொன்றுவோம் நினைப்போம். ஆனா அதுக்கு பதிலா இந்த யோசேப்பு 3 நாள் அவங்கள ஜெயில போட்டு அவங்களுடைய கட்டளைகளை கொடுத்து அவங்க குற்றங்களை அவர்கள் உணர வைத்தான். ஆமென். இவன் தண்டிக்கவில்லை, அவர்களை சோதித்து பார்த்து உணர்வுக்குள் உண்டாக்கினான். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, தண்டிப்பதை விட ஒரு மனிதனை உணர்த்துவது மிகவும் சிறந்த காரியம். ஆமேன். நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருப்போம். பனிஷ்மெண்ட்டை விட எது ரொம்ப கிரிய செய்யும் தெரியுமா, கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்ணி பாருங்களேன், அது மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பிடிக்காது, உணர வச்சா பிடிக்கவே பிடிக்காது, இது தப்பு, இதுதான் இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை இப்படி செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்லி பாருங்க, அடித்து அழுகாதவன் கூட அட்வைஸ் பண்ணால் அழுதுருவான். எப்படி சொல்லுங்க, அடிச்சு அழாதவன் கூட என்ன பண்ண அழுதுருவான் சொல்லுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸ்லயே என்ன வந்துடும், இங்கே இவனுங்களுக்கு நடந்தது தான், ஒண்ணுமே பண்ணல, கொஞ்சம் அவனுங்க பண்ண தப்ப உணர்ற மாதிரி சில சூழ்நிலைகளை யார் உருவாக்கினது, யோசேப்பு உருவாக்கினான். ஆட்டோமேட்டிக்கா அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்து, நம்ம பண்ண பாவம் தாண்டா எங்க வந்து விடிஞ்சிருச்சு, நம்ம தலையில வந்து விடிஞ்சிருச்சு. நடந்த சம்பவம் என்ன, அந்த யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்கள்ட்ட பேசினால் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, 24 வசனத்தை, அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது, அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது, திரும்ப அவர்களிடத்தில் வந்து, திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், 3வது காரியம், வாழ்க்கை கடினமான வாழ்க்கை தான், யோசேப்பு அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இவர்கள் மூலமாய், ஆனால் அவன் இருதயம் கடினப்படவே இல்லை. ஆமேன். ஒருவேளை அவன் இருதயம் மட்டும் கொஞ்சம் கடினப்பட்டு இருந்துச்சுன்னா இவங்களை பார்த்தவனை வெட்டுங்களேன் அந்த 10 பேர் அப்படின்னு நினச்சிருப்பான், சொல்லியிருப்பான். ஆனால் இவன் இருதயம் இன்னும் எப்படி தான் இருக்குது, சாஃப்டாகவே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள் பாபோ. உயர்வின் உச்சியிலும் இருதயம் லகுவாய் மெதுவாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பாபோ. ஒரு ஒருவேளை கர்த்தர் நம்மளை உயர்த்தலாம், இன்றைக்கி இருக்கிற நிலைமையில நம்ம இருப்போம்னு நினைக்கிறீங்களா,
இருப்போமா? இருக்க மாட்டோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஆனா உயர்வு போக போக என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு ஆணவம் சில நேரம் வந்து தலைக்கு உச்சியில கொம்பு முளைச்சிரும். அந்த கொம்பு மட்டும் முளைக்காம இருந்தா நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இங்க சகோதரர்கள் மோசம் செய்த சகோதரர்கள் நல்லவன் கிடையாது. அதுல 10 பேர்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் தன் சகோதரன் சாக கூடாதுன்னு நினைச்சவன், மீதி 9 பேர் என்ன செய்யணும்னு நினைச்சவன், கொன்னுடுவோம் அப்படின்னு சொன்னவன். அப்ப எவ்வளவு குடும்பக்காரங்களா இருந்திருப்பானுங்க. இந்த 9 பேரும் மிக கொடுமையானவர்கள். ஆனால் அவர்கள் செய்த கொடுமை, யோசேப்பு அனுபவித்த கடினமான பாதைகள் அவன் இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயர்த்தணும் ரொம்ப அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க இருதயத்தை எப்பயுமே சாஃப்டா வச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. இருதயம் எப்பயுமே சாஃப்டா இருக்கணும். சொல்லுங்க, என் இருதயமே நீ எப்பயுமே எப்படியாரு சாஃப்டாவே இரு. எப்படி மாறிடாத? கல்லா மாறிடாத. இருதயத்தில் நாம் சாஃப்டா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இவன் மட்டும் இந்த 10 பேர் வந்தவன வெட்டி இருந்தா இவன் தரிசனம் நிறைவேறி இருக்குமா? நிறைவேறி இருக்குமா? இவன் வேணா நினைச்சிருக்கலாம் மாட்டினாங்கடா வெட்டிடும்டா. ஆனா 11 வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டான். ஆமென். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? இவனுடைய இருதயம் சாஃப்டா இருந்துச்சு. 4, இப்ப அவன் அழுதுட்டு சொல்றான், உங்க ஒரு சகோதரனை மட்டும் விட்டுட்டு போய் உங்க இன்னொரு சகோதரனை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுங்க, இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டான். இவங்க ஊருக்கு போறாங்க யாக்கோவை பாக்குறதுக்கு. இப்போ இந்த 10 சகோதரர்கள்ல 9 பேர் கிளம்பி போறாங்க. சிமியோன் என்பவன் ரூபனுக்கு அடுத்து பெரியவன். யாருக்கு அடுத்து பெரியவன்? ரூபனுக்கு அடுத்து பெரியவன். ஏன் ரூபனை விட்டான் தெரியுமா? ரூபன் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து பரிதபித்தவன், அதனால விட்டுட்டான். ஒரிஜினலா ரூபன் இல்லாத சமயத்துல சிமியோன் தான் தலைமைத்துவத்தை எடுத்து யார வித்தது? யோசேப்பை வித்தது. பார்த்தான், டேய் நீ தானே பண்ண அந்த வேலையை, இவனை விட்டுட்டு போங்க ஜெயில அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அவங்க கண்ணு முன்னாடியே கட்டி வச்சிட்டான். கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டும் இவனுக்கு என்ன செய்யப்படுது, தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தனியா விட்டுட்டான். நடந்த சம்பவம் என்ன? இங்கே சிமியோனை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அப்பாட்ட சொல்றாங்க, டேய் சிமியோன் எங்கடா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, பணத்தை வேற திரும்ப பையில வச்சு அனுப்பிச்சிட்டாங்க, நான் அங்கே திரும்ப போனால் எங்களை திருடன்னு எல்லாரும் என்ன செஞ்சுக்கிருவாங்க, பிடிச்சிக்கிருவாங்க. அங்கே ஒருத்தன் இருக்கிறான் சாப்நாத் பண்ணையான்னு ஒருத்தன். அந்த சாப்நாத் பண்ணையா என்ன சொல்கிறான் சொல்லுங்க? சின்ன மகனை கூட்டிட்டு வந்தால் தான் என்ன செய்வேன், விடுவேண்டாம். அவங்க அப்பா சொல்கிறாரு, யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை, இப்போ பென்யமீனையும் என்னை விட்டு எடுத்துகிட்டு போக பார்க்குறீங்களா? அனுப்பவே மாட்டேன், சாப்பாடே இல்லாமல் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே இருப்போம். அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்? சிமியோன் அவுட்டு, அவன் என்னமேட்டுக்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இந்த சூழ்நிலையில் நமக்கு தான் தெரியும் அங்கே இருக்கிறது யாருன்னு, யோசேப்புன்னு. யாக்கோபுக்கோ அவன் சகோதரர்களுக்கோ தெரியாது. அந்த காலத்தில் ராஜாவோட சிறையில் மாட்டிக்கிட்டான், அவன் திரும்ப என்ன செய்யவே முடியாது, வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. முடிவு பண்ணிட்டான், இன்னொரு பிள்ளையும் இழந்தாச்சு. பஞ்சம் மிகவும் கொடுமையாய் மாறுகிறது. இப்போது யூதா அப்பா கிட்ட வர்றான். அப்பாட்ட வந்து சொல்கிறான், அப்பா பஞ்சம் ரொம்ப கொடுமையாயிடுச்சு, நீங்கள் மட்டும் தம்பியை எங்களோட அனுப்பியிருந்தா நாங்கள் எக்ஸ்ட்ரா பணத்தை கொண்டு போய் ஏற்கனவே வந்த பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம உண்மையானவங்க தான் நிரூபிச்சுட்டு அவனையும் கூட்டிகிட்டு வந்திருப்போம். இந்நேரத்துக்கு 2 நம்ம தானியம் வாங்கி சாப்பிட்ருந்துருக்கலாம், நம்ம பட்டினி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது, பட்டினி கிடக்கிறது. யூதா சொல்லும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னால் திரும்ப இழக்க முடியாது. உடனே யூதா சொல்கிறான், என் பிள்ளைய ஜாமீனாக என்ன செஞ்சுக்குங்க வச்சுக்கோங்க, நான் திரும்ப இந்த பென்யமீனை கொண்டு வரலன்னா என் பிள்ளைகள் என்ன செஞ்சுருங்க, கொன்னுடுங்க. நான் திரும்ப சிமியோனோட வரலன்னா என் பிள்ளைகள் என்ன செஞ்சுருங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி நடக்கிற சம்பவம் என்ன? இப்போ பென்யமீனை கூட்டிகிட்டு போகிறாங்க. யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க? பென்யமீனை கூட்டிகிட்டு இவங்க அண்ணன் தம்பிங்க இப்போது மொத்தம் 10 பேர் என்ன செய்கிறாங்க, கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போன உடனே யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது, யார் வந்திருக்கிறா? சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். யோசேப்பு உடனே சொல்கிறான், என் சகோதரர்களுக்கு என் வீட்டில் என்ன செய், விருந்து ஆயத்தம் பண்ணுங்கள். நல்லா கவனிக்கணும், விருந்து ஆயத்தம் பண்ண சொன்ன உடனே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 10 பேரையும் கூட்டிகிட்டு போகும்போது வேலைக்காரன்ட்ட கேட்குறானுங்க, இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, நம்மக்கிட்ட பணம் ரிட்டர்ன் வந்துச்சு, அந்த பணத்துக்காக தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு அதிபதி வீட்லேயும் என்ன இருக்கும், ஜெயில் இருக்கும். அதிபதி வீட்டில் இருக்கிற ஜெயிலே என்ன செஞ்சுருவாங்க, அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ 10 யோசேப்பின் வீட்டுக்கு கூட்டு போகிறது தெரிஞ்சோன்னா, ஐயோ நம்மளையும் எங்கே போட போகிறாங்க போல, ஜெயிலில் போட போகிறாங்கன்னா போகிற வழியில் சொல்கிறான், ஐயா நாங்கள்லாம் உண்மையான ஆட்கள், போன தடவை பணத்தை திரும்ப கொடுத்துட்டீங்க அப்படின்ன உடனே அவன் சொல்கிறான், உங்கள் பணம் என்கிட்ட வந்துருச்சே,
உங்க பணத்தை நாங்க கொடுக்கல, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பார், கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக, வீட்டில இருந்து சிமியோன் வெளியே வருகிறான். வீட்டில இருந்த சிறைச்சாலையில இருந்து சிமியோன் வெளியே வருகிறான். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர் இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது யோசேப்பு அந்த 11 பேரை பார்க்க வந்தபோது அந்த 11 பேரும் அவனுக்கு முன்பாக பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த முதல் சப்பனம் என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிருச்சு. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? 11 பேருக்கும் விருந்து. விருந்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால எகிப்தியர்களுக்கு தனியாக டேபிள், எபிரேயர்களுக்கு தனியாக டேபிள், யோசேப்புக்கு தனியாக டேபிள் இருக்கு. இந்த சகோதரர்கள் எல்லாம் லைனாக வரிசையாக என்ன செய்யப்பட்டிருந்தாங்களாம், உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் லைனாக உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பங்கு சாப்பாடு போகுது அப்படின்னா பென்யமீனுக்கு மட்டும் 5 பங்கு சாப்பாடான். எத்தனை பங்கு சாப்பாடு? அவன் தன் தம்பியை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பான்னு பாருங்க. அவன் அவங்க ஏதாவது அவனுக்கு வந்து தன்னுடைய அம்மா வயிற்றில் பிறந்தவன், அவன் மேலே எவ்வளோ பாஸ்தை வச்சுருப்பான்னு பாருங்க. எல்லாருக்கும் பார்க்குறான், அட பாவிகளா, நமக்கெல்லாம் ஒரு பங்கு, இவனுக்கு மட்டும் எத்தனை பங்கு? 5 பங்கு. நடக்கிற சம்பவம் என்ன? அந்த 5 பங்கு எல்லாம் பார்த்து ஆச்சரியமாக, நம்மெல்லாம் லைனாக உட்கார வச்சுருக்குறோமே, நம்ம லைனை எவன்டா இவனு கற்றுக் கொடுத்தது? உடனே அவங்க சொல்கிறாங்க, எல்லோரும் இப்படி இப்போ நினச்சிக்கணும், எங்கள் ஆண்டவனுக்கு எல்லாமே எதனால் தெரியும்? ஞான திருஷ்டினால். பயங்கர பீலாவும் பந்தாவும் விட்டுக்கிறாங்க அவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டான் போல, என் சகோதரர் தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பந்தாவை என்ன செய்யுங்க காட்டுங்க, என்னை பற்றினா எல்லாம் வேலை செய்கிறவங்களாம் சொல்கிறேன், எங்கள் எஜமானை பற்றி தெரியுமா, அவருக்கு எல்லாமே எதனால் தெரியும், ஞான திருஷ்டினால தெரியும், அவருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, ஆ ஊன்னு எல்லாம் பயந்து போய் அப்படியே வீதியில் உட்காந்துருக்கிறான். எல்லோரும் சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடித்த உடனே வேதம் சொல்கிறது எல்லாருக்கும் நல்லா என்ன வச்சானா, எல்லா பொருளையும் வச்சான். அவங்களுக்கு தேவையான சாக்கு மூட்டையில் தானியங்கள்லாம் வச்சான். வைக்கும் போதே வேலைக்காரன்ட்டு சொல்லிடுறான், பானபாத்திரக்காரன்ட்ட, நான் குடிக்கிற கோல்டு அதுக்கப்புறம் சில்வர் வெசல்ஸ் ரெண்டையும் எங்கே வச்சிரு? கரெக்டாக பென்னியமீனோட பையில் வச்சிடணும். எங்கே வச்சிடணும்? பென்னியமீனோட பையில் வச்சிடணும். பென்னியமீனோட பைக்குள்ள இவன் பாத்திரத்தில் இதெல்லாம் கவனிக்கணும். ஜெயிலுக்கு வந்தானுங்களே பானபாத்திரக்காரனும் இவனும், அவனுங்க எதுக்காக வந்தானுங்க தெரியுமா? ராஜா குடிக்கிற வெசலை என்ன செஞ்சிட்டானுங்கன்னு வந்தானுங்க, திருடிட்டானுங்கன்றதுக்காக தான் ஜெயிலு. அப்போ ராஜா குடிக்கிற பாத்திரத்தை ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா அது என்ன வந்துடும், பெரிய அஃபன்ஸ் அது. அப்போது யோசேப்பா சொல்லிடுறான், நான் பானம் பண்ணுற பாத்திரத்தை யாருக்கு வச்சுருங்க, என் தம்பிக்கு வச்சுருங்க அப்படின்னு. வச்சாச்சு. இவங்க எல்லாம் சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. உங்கள் தகப்பனை கேட்டதா சொல்லுன்னு என்ன செய்கிறான், சொல்லி அனுப்பி விட்டுட்டான். எல்லாரும் போகிறாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவன் போன பிறகு ஆள் பின்னாடியே அனுப்புகிறான். யோசேப்பு வீட்லேயே உட்காந்துட்டு சொல்கிறான், போங்க இப்போ போய் பிடிங்க, ஒரு மணி நேரம் ஆச்சு அவனுக்கு போய், இப்போ போய் என்ன செய்யுங்க பிடிங்க. நேராக போன உடனே அவனுங்க வேலைக்காரனுக்கு பாருங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணுறானுங்க. ஏன்னா பாத்திரத்தை வச்சவனுங்களை இவனுக்கு தான். என்ன ஆக்ஷன் பண்ணானுங்க தெரியுமா? பாத்திரத்தை வச்சுட்டு சொல்கிறானுங்க, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவீங்களா, உங்களுக்கு சோறு போட்டு எங்கள் எஜமான் வீட்டிலலாம் வச்சு உங்களுக்கு எவ்வளோ கனப்படுத்தினார், அவருடைய பாத்திரத்தையே திருடிட்டு வந்துட்டிங்களே. உடனே சொல்கிறான், நாங்கள் யாருமே திருடர்கள் கிடையாது, நாங்கள்லாம் யார், நல்லவர்கள். இவனுங்க தான் திருட்டு பசங்க. ஏற்கனவே யோசேப்பை திருட்டளவாக தான் என்ன செஞ்சப்பட்டானுங்க. ஏன்னா யோசேப்பு சொல்கிறான், நான் இங்கே என்ன செய்யப்பட்டவன், களவாய் கொண்டு வரப்பட்டவன், திருடனுங்க அவனுங்கெல்லாம். அப்போ அப்படி தானே பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நாங்கள் திருடர்கள் கிடையாது அப்படின்றான். எல்லாரையும் தேடுறாங்க. வேதம் சொல்லுகிறது தெளிவாக பென்னியமீனோட பையில் அந்த பாத்திரத்தை எடுத்தார்கள். நடந்த சம்பவம் என்ன? எல்லாம் சேர்ந்து ஓன்னு அழுகுறான், பென்னியமீனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றாங்க. சொல்கிறாங்க, பென்னியமீனை நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா நாங்களும் உங்களோடையே என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். நேராக யோசேப்பனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். யோசேப்பு சொல்கிறான், எவன் பையிலே பாத்திரத்தை கண்டுபிடிச்சனோ அவன் மட்டும் எனக்கு அடிமை. அவன் யார்? எனக்கு அடிமை. நீங்கள்லாம் எங்கே போகலாம்? உங்கள் வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் சேர்ந்து அவன் பாதத்தில் விழுந்து சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், 44:17 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாக இருப்பதாக, எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான், அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்களோ சமாதானத்தோட, நீங்க சமாதானத்தோட உங்க தகப்பன் இடத்திற்கு போங்கள் என்றான். போங்கள் என்றான். அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து, ஆ என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக, அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக, நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். 33 வசந்த வாசிங்க. இப்ப இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட
கூட போக போக விடும்படி மன்றாடுகிறேன் மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பன் இடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். நல்லா கவனிங்க. முதல்ல யோசேப்பை விட்டு துரத்தி விட்டுட்டு வித்துட்டு வீட்டுக்கு ஜாலியா போனவனுங்க, இப்ப சொல்றான் எங்க தகப்பன சோகமாவே தான் இவ்வளவு காலம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் பாத்துட்டு இருக்கிறோம். இந்த நடுவில் அவன் சொல்றான் யோசேப்பு போனதுல இருந்து அவர் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, துக்கத்துல இருக்கிறாரு. இப்ப பென்யமீனும் இல்லை என்றால் எங்கள் தகப்பன் செத்தே போயிருவாரு, அதனால எப்படி எங்க அப்பாவை போய் பார்ப்பேன் அப்படின்னு அவன் கதறும் போது, அந்த வேத வசனத்துல நீங்க 44:5 அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அங்க வேத வசனம் சொல்லுது. 1 இருந்து வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். தன்னை விட்டு எல்லாரையும் வெளியே போங்க அப்படின்றான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அவங்க வேலைக்காரர் ஒருத்தரும் அவன் அருகில இல்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். வேதம் சொல்லுகிறது யோசேப்பு என்ன செஞ்சானா, சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு. முதல் முறையா அவங்க கிட்ட நேரடியா பேசுறான், துபாசி இல்லாம எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைமா அவங்க லாங்குவேஜ்ல சொல்றான், நான் யோசேப்பு. என் தகப்பனார் இன்னும் உயிரோட இருக்கிறாரா என்றான். அவனுடைய கேள்வி ஆதங்கம் எல்லாம் என்னன்னா, அப்பாவையும் கொன்றுப்பாங்களோ என்னோன்ற வேதனையில தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கிறான். அமேன். அவன் சொல்றாங்க எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார், அவர்களை எப்படி பார்ப்போன்னே இவனுக்கு அப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது அப்பாவை இன்னும் இப்படிதான் வச்சிருக்கிறாங்க, உயிரோட தான் வச்சிருக்கிறாங்க என் கொலகாரனுங்க. வேதம் சொல்லுகிறது யோசேப்பு அவர்களுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுது சொல்றான், என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா. அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததுனாலே எல்லாருக்கும் இப்போ ஷாக்கு தாங்க முடியல. ஏன்னா யார் இவன், ஐயோ நம்முடைய குட்டு எங்க வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு, இது வரைக்கும் சிங்கம் அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னவன் இங்கே எங்கே இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், அதுவும் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான், இவனை நம்மளால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது. இப்போ இவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்ருக்கிறான், அவன் வாழ்க்கையில் நம்ம கேம் விளையாடணும், இப்போ இவன் நம்ம வாழ்க்கையில் என்ன விளையாடிட்டுருக்கிறான், கேம் விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ டேபிள்ஸ் யார் பக்கம் இருக்குது, அவன் சைடு வந்துருச்சு. ஆச்சரியம் தாங்க முடியல, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றான், என் கிட்ட வாருங்கள் என்றான். இதே சகோதரர்கள் தான் ஒரு நாள் என் பக்கத்திலேயே என்ன செய்யக்கூடாது, நீ இருக்கக்கூடாது, எங்க கூடயே நீ வாழக்கூடாதுன்னு துரத்தி விட்டவங்க. ஆமென். இவன் பாருங்க அவங்கள்ட்ட சொல்றான், என் கிட்ட வாருங்கள். அவர்கள் கிட்ட போனார்கள், அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்கள் இடத்தில் போதும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ரொம்ப அழகா நான் சொல்ல விரும்புற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அன்பே கிடைக்கவில்லை என்கிற இடத்தின் மேலும் அன்பு காட்டுகிறவன் தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். ஆமேன். உண்மையாக அவன்கள்ட்ட இருந்து அன்பு கிடைச்சதா யோசேப்புக்கு ஒரு காலத்தில்? அன்பே கிடைக்கலைங்க. இவங்க சகோதரர்கள் 10 இவனை நேசித்ததே கிடையாது. ஆனால் அந்த சகோதரர்கள்ட்ட சொல்கிறான், என் கிட்ட வாருங்கள். அதில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுதான் அப்படின் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. யாரை கட்டி பிடிச்சி அழுகிறான்? அப்பனா யோசேப்புக்கு சின்ன வயசுலேருந்தே இவங்க மேலே என்ன இருந்திருக்குது, பாசம் இருந்திருக்குது. ஆனால் அவங்க தான் அந்த பாசத்தை என்ன செய்யவே இல்லை. சொல்லுங்கள், என் பாசத்தை உணராத என்னுடைய சொந்தங்களையும் நான் நேசிப்பேன். எத்தனை பேர் இப்படி மாறலான்னு நினைக்கிறீங்க? சில பேர் எப்படி தெரியுமா, என்ன அன்பு செஞ்சால் அன்பு சொல்லுவேன் நானும், என்னை வெறுத்தன் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு இயேசுவின் பிள்ளைகளாக என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னா சத்துருக்களையும் என்ன செய்யணும், சிநேகிக்கணும். நம்ம என்ன செய்வோம், பகைக்கிறோம் எல்லாரையும். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பகை உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். நீ யாரையாவது பார்த்து அவங்கள என்னால் நேசிக்க முடியாது, அவங்களோட என்னால் பேச முடியாது, அவங்களோட என்னால் பழக முடியாது, அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு ஒதுக்கி வச்சா கர்த்தர் உன்னை ஒதுக்கி வைக்கிறதுக்கு அதுவே காரணமாயிடும், உன் வாழ்க்கையின் சாபங்களுக்கு அதுவே காரணமாகிடும். ஆனால் இந்த யோசேப்பு கடைசி வரைக்கும் உயர 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 பறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் வாழ்க்கையில் மற்றவர்கள் மேலே இருந்த கசப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டான். ஆமென். சொல்லுங்கள், சகோதரர்கள் மேலே இருக்கிற கசப்பு, சத்தமாக சொல்லுங்கள், சகோதரிகள் மேலே இருக்கிற கசப்பு, என் குடும்பத்தின் நபர்கள் மேலே இருக்கிற கசப்பு, எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுறேன். ஆமென்.
அன்பு காட்டுகிறவன் தான் உண்மையான விசுவாசி. ஆமென். இவன் பாருங்க, அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து அவன் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணி பேசலை தெரியுமா அவங்களுக்கு? நான் வேணா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை காட்டுறேன், நிச்சயமாக நானும் அந்த கண்டிப்பாக சுட்டி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருப்பேன் நான், இப்படிலாம் பண்ணியிருந்தே அப்படின்னு. நம்மளால் குணம் இன்னும் மாற வேண்டியது இருக்குது. ஆமேன். அந்த பூரண சாயல் அடைய வேண்டியது இருக்குது. யோசிப்பு ஒரு வார்த்தை கூட அவங்கள ஹர்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப அழகாக பேசுகிறான். நல்லா கவனிங்க, அவன் 45 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்களேன். இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், நான் அவன் சொல்றான் பாருங்க, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அவன் சொல்றான், நீங்க என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா இப்ப ஐயோ வித்து போட்டமே அப்படின்னு நீங்க என்ன செய்யாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா என்ன சொல்றான் தெரியுமா, தேவன் என்னை உபத்திரப்படுத்தினார். என்னது, உங்களெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லி தேவன் தான் என்ன என்ன செய்தார், என்னை முன்னமே அனுப்பினார்னா தேவன் தான் என்னை வித்தார். சிம்பிளா சொல்லிட்டான், பழிய யார் மேல போட்டான். உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கு காரணம் தேவனா இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் பிரச்சனையை கொடுக்குறாருன்னா அதுக்கு எண்டிங்ல ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். பிரச்சனை நீங்களா பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் சிக்கல். ஆண்டவர் எனக்கு கத்தர் எனக்கு உபத்திரவப்படுத்த, நான் ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரம் நீங்க கேட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. அந்த உபத்திரவத்தின் முடிவு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவன் ரொம்ப அழகா சொல்றான், ஜீவ ரட்சணை செய்யும்படி. இன்றைக்கு நீங்க படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கும் ஒரு உன்னதமான நிலைக்கும் நிச்சயமாய் கொண்டு போகும். ஏனென்றால் தேவன் அதை செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உன்னத உயர்வின் உச்சியில் இருக்கும்போது நம்முடைய குணம் ஜனங்கள் மேலே குற்றம் சாட்டுகிற குணமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் இதை அனுமதித்தார், கர்த்தர் இதை செய்தார் என்கிற குணம். ஆமேன். அல்லேலூயா. தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான். அப்சலோம் யுத்தத்தை பெரிய சேனையை கிளப்பிட்டான், தாவீதுக்கு எதிராக கிளம்பி ஓடுகிறான். அப்போ சிமேயி என்கிற ஒருவன் என்ன செய்கிறான், தாவீதை தூஷித்தான். வேதத்தில் இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். சிமேயு தூஷிக்கிறான், டேய் சவுல் வீட்டுக்கு நீ செஞ்சதை கர்த்தர் உன் வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, திருப்பி அனுப்புகிறார். ஓடிப்போ, பறந்து போ, மலைக்கு ஓடு, நீலாம் நாட்டில் வாழ முடியாது, நீ காட்டில் வாழ வேண்டியவன் அப்படின்னு திட்டுகிறான். திட்டும்போது தாவீதோட பாடி கார்டு யோ சொல்கிறான், ஈட்டி எடுத்து ஒரே குத்தா என்ன செஞ்சிடறேன், குத்திரேன்னு இப்படி ரெடி ஆகிறான். அப்போது தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறான், தாவீதை நிந்திக்கும்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னார் அப்படின்றான். ஆமென். தாவீதை தூஷிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா, கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. கர்த்தர் சொல்லாம அவன் என்ன என்ன செய்ய முடியாது, தூஷிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நபர்கள் இருந்தா சந்தோஷப்படுங்க, கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்லி அனுப்பியிருக்கா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் நல்லதா சொல்லக்கூடாதா? கர்த்தர் சொல்லி அனுப்பிதான் உங்களை தூஷிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த தூஷணங்களின் மத்தியில, சிறுமையின் மத்தியில இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். ஆமென். பாதைகள் கடினமா இருக்கலாம், பாதைகள் வேதனையா இருக்கலாம், பாதைகள் கண்ணீரா இருக்கலாம், பசி வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துறதுல இருந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் தரிசனங்களை நிறைவேற்றுகிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோசேப்பு எல்லாரையும் கட்டி பிடிச்சு அழுது எல்லாத்தையும் பண்ணிட்டு நடக்கிற சம்பவம் என்ன, அந்த 7-8 வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும், பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். சொல்லுங்க. அவன் சொல்றான், தேவன் திட்டம் பண்ணி அனுப்பினார். சொல்லுங்க. தேவன் செய்தார், ஆனா தேவன் இதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டே போட்டிருக்கிறார் அப்படின்றான். ஆமென். எதுக்காக, உங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. சொல்லுங்க, கர்த்தர் என்னை உபத்திரப்படுத்துறது எதுக்காக தெரியுமா, என் மூலமாய் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக. ஆமென். சொல்லுங்க. தேவனுடைய ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா, ஜேம்ஸ் எட்வர்ட் மூலமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யணும், தேசத்துக்கு வரணும் அப்படின்னு ப்ராஜெக்ட் போட்டு 15 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளார எங்க அப்பா அம்மா என்னென்ன பண்ணாருன்னு கேளுங்க. அவங்க அப்பா நினைச்சிருப்பாங்க, அடா பாவி இவனை பிள்ளையா பெற்றதுக்கு ஒரு கல்லை என்ன செஞ்சிருக்கலாம். என்ன சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லலையான்னு எங்க அம்மாட்ட போய் கேளுங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, பல முறை சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா திட்டிருக்க, தெண்டை சோறுடா இவன், என்னது சொல்லுங்க.
அதெல்லாம் எதுக்கு, அந்த ப்ராஜெக்ட் பிளான்லாம் எதுக்காக தெரியுமா, அந்த ஸ்கெட்ச் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஊழியம் செய்யணுன்றதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. எல் அதாவது உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எதிராக போகிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, எதிராக போகட்டும், போகிற போக்கில் போங்க. ஆண்டவர் சொல்லுங்க, இதுவும் தேவனுடைய திட்டம். எதுவும் தேவனுடைய திட்டம், இதுவும் தேவனுடைய திட்டம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கண்ணீரும் தேவனுடைய திட்டம் சொல்லுங்க, பலவீனமும் தேவனுடைய திட்டம். ஆண்டவர் சொன்னாரா இல்லையா, இவன் யார் செய்த பாவம், இவங்க அப்பா செஞ்ச பாவமா, இவங்க அம்மா செஞ்ச பாவமா, ஏ தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியா இவன் இப்படி பிறந்தான். ஆமேன். அவன் அப்படி மொடமா பிறந்தது கூட யாருடைய திட்டம், தேவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான். நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை சந்திச்சிங்களோ, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் தேவ திட்டங்களாய் பார்க்க ஆரம்பியுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அந்த தேவனுடைய தரிசனத்தின் வெளிச்சத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பின் வெளிச்சத்துல நீங்க செயல்படும் போது தேவ திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. When you acknowledge it as God's plan, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா, நான் உழைச்சி முன்னேறி எங்க வந்தேன்னு சொல்லல யோசேப்பு. இந்த ஸ்தானத்துக்கு நீங்க என்ன அடிமை வித்துட்டீங்க, நான் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன் அந்த வீட்டுல, நான் அந்த வீட்டுல இருந்து என்ன என்ன செஞ்சாங்க உயர்த்தினா சொன்னானா, எங்கேயா உடத்துல சொன்னானா, இல்ல. அது சொல்கிறான், தேவ திட்டம் என்னை இங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நன்றாய் கவனியுங்கள். இப்போ இவன் போய் நேராக யோசேப்பு சொல்கிறான், பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு, சகோதரர்கள் வந்துட்டாங்க, சகோதரர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க யோசேப்போடனே. பார்வோன் உடனே செய்தி அனுப்புகிறான், இப்போ அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன செய், ஆள் அனுப்பு, ரதங்களை அனுப்பு, வண்டிகளை அனுப்பு அப்படின்றான். வேகமாய் தன் சகோதரரை பார்த்து சொல்கிறான், என் தகப்பனுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்றதை என்ன செய்யுங்க, நல்லா கவனிங்க. பென்னியமீனை ஏன் கூட்டு வர சொல்லி சொன்னான்னு நான் ரகசியம் சொல்லட்டுமா. இப்போது முதல்ல பத்து பேர் வந்தாங்கல்ல, பத்து பேர்கிட்ட காசு கொடுத்து அப்பாட்ட போய் யோசேப்பு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு முதல்லையே அழுது கட்டி பிடிச்சி சொல்லியிருந்தான்னா, இந்த பத்து பேரும் கொலகாரனுங்க. யார் புரியுதா உங்களுக்கு, பத்து பேர் கொலகாரனுங்க. வீட்டுக்கு போய் அப்பாட்ட சொல்லியிருப்பானுங்கன்றீங்க, நாங்கள் குழியில் போட்டோம், விற்கோம், அவன் அங்கே இருக்கிற அதிகாரியாக இருக்கிறான்னு சொல்லுவானுங்கன்றீங்க, சொல்ல மாட்டானே. அதனால தான் பார்த்தான், நீ போய் பென்னியமீனை கூட்டிகிட்டு வா. இப்போ பென்னியமீன் என்ன செய்வான், வீட்டுக்கு போய் அப்பா யோசேப்பு எப்படி இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவான்ல, அதுக்காக தான் அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது. பிடிச்சி அவன் வாயிலேருந்து வர வச்சு இப்போ அனுப்புகிறான், போ அப்பாட்ட போய் என்ன செய், இப்போ சொல்லு. இப்போ எல்லாரும் போய் அப்பாட்ட என்ன சொல்லியிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் தேழு கொட்டின திருடனுங்க மாதிரி என்ன செஞ்சிட்ருப்பானுங்க, அப்படியே முழிச்சு அப்படியே அப்பாவை பார்க்க மூஞ்சி இல்லாமல், அப்பா யோசேப்பை குழியில் போட்டோம், இப்போ அவன் எங்கே இருக்கிறான், எல்லா இடத்துக்கும் மேலே உட்காந்துருக்கிறான், அவன் கீழே இருப்பான்னு நினச்சோம், எங்கே இருக்கிறான், மேலே இருக்கிறான், நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம், யோசேப்பு இப்போ சாப்நாத் பண்ணையான்ற பேரில் என்ன பண்ணிகிட்ருக்கான், அங்கே இருக்கிறான். தயவுசெய்து அவன் உங்களை கூப்பிடுறான், போய் யாக்கோபுக்கிட்ட சொன்ன உடனே முதல்ல வசனம் சொல்லுது, அவன் மூர்ச்சை அடைந்தான் இருக்குது. என்னது, மூச்சு நின்றுச்சான். கொஞ்சம் நேரம் கழித்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, அவன் உயிர் உயிர்த்தது அப்படின்னு. ஆமென், அவன் ஆவி என்ன செய்தது, உயிர்த்தது. அப்போ அத்தனை வருஷம் யோசேப்புக்காக யாக்கோபு எவ்வளோ ஏங்கி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமென், அவன் உயிர் உயிர்த்துட்டு சொல்கிறான், உடனே சொல்கிறான், கிளம்புகடா போகலாம், என்ன பண்ணலாம், யோசேப்பை பார்க்கறதுக்கு என்ன செய்யலாம், போகலாம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எங்கே கொண்டு வரப்பட்டான், எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான். ஆண்டவர் யாக்கோபுக்கிட்ட சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை உயர்த்துவேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். யாக்கோபு யோசேப்பை சந்திக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு யாக்கோபை போய் கட்டி கொண்டு ரொம்ப நேரம் அழுகிறான், அழுதுட்டு சொல்கிறான், நான் இங்கே கர்த்தர் என்னை என்ன செய்து வைத்திருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார், உங்களுக்கு தேசத்தில் சிறந்த இடத்த உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன், இந்த பூமியில் இந்த எகிப்து தேசத்தில் எது ஃபர்டைலாக செழிப்பாக இருக்கோ அதில் நீங்கள் தங்கி இருக்கலாம். ஆமென். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, யாக்கோபு யோசேப்போடு கடைசியாக 17 வருஷம் இருந்தான். எத்தனை வருஷம் இருந்தான், 17 வருஷம் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பார்வோன் வந்து யாக்கோபை பார்க்கணும்னு ஆசைப்பட்றான், முதல்ல சகோதரர்களை கூப்பிட்டு போகிறான் பார்வோன்ட்ட, அப்புறம் பார்வோன் சொல்கிறான், உங்கள் அப்பாவை நான் என்ன செய்யணும், பார்க்கணும், இவ்வளோ பெரிய ஆளை பெற்றுருக்கிறானே, அவங்க அப்பா சூப்பர் ஆளாக இருப்பார், கூட்டு வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டுவர சொல்கிறான். வேதம் சொல்கிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். ஆமென், ராஜாக்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்துக்கு யாக்கோபு மறுபடியும் உயர்த்தப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுக்கு 147 வயதானது. யாக்கோபும் யோசேப்பும் இணைந்து 17 வருஷம் கழித்து யாக்கோபு மரணப்படுக்கையில் இருக்கிறான்.
மரண படுக்கையில தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்தான், ஆசீர்வதித்தான். அப்ப சொல்றான், யோசேப்பு உன் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகள் இனி ஓம் பேர்ல இருக்க மாட்டாங்க. இனிஷியல் யார் கிடையாது? ஜோசப் கிடையாது, ஜேக்கப். ஆமென். எப்ராயிமும் மனசையும் என் பிள்ளைகள், உனக்கு ரெண்டு பங்கு தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பங்குக்காகத்தான் இவனை குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யாக்கோபு சொல்றான், அந்த ரெண்டு பங்கை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். எந்த ஒரு மனிதன் தன் உயர்வின் உச்சியிலும் ஆணவம் கொள்ளாமல் அன்பா இருக்கிறானோ அவனை தேவன் இன்னும் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அந்த 12 கோத்திரத்தோட பேர்ல ரெண்டு பேருடைய பேர் கிடையாது, ரெண்டு பேருக்கு தேசம் கிடையாது. யார் யாருக்கு சொல்லுங்க பாப்போம்? லேவிக்கும் யோசேப்புக்கும் பேர் கிடையாது கோத்திரத்துல. அதுக்கு பதிலா யோசேப்போட ரெண்டு பிள்ளைங்க பேர் அங்க வரும், எப்ராயிம் மனாசே என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்ராயிமும் மனாசேயும் யோசேப்பின் பிள்ளைகளை தன்னுடைய கோத்திரமாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு செத்து போயிட்டான். சகோதரர்களுக்கு திரும்ப பயம் வந்துடுச்சு. அப்பாவுக்காக தான் நம்ம சகோதரன் நம்மளை என்ன செஞ்சிருப்பான் போல, நேசிச்சிருப்பான் போல. ரொம்ப கெட்ட பசங்க இந்த பசங்க 10 பேரும். நீங்க வேணா வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்களேன், 50 அதிகாரத்தில் திரும்ப பாருங்க. அவன் கேவலமான புத்தியை வெளிக்காட்டுவாங்க. வாசிங்க பாப்போம், 15 வாசிங்க. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தார். 17 வசனத்தை வாசிங்க. ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். இப்ப அழுதது எதுக்காக தெரியுமா? அட பாவிகளா, இன்னும் என்ன என்ன செய்யாம இருக்கிறீங்களே, புரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே, கேடி பயலாவே இருக்கிறானுங்க. அல்லேலூயா. சிலவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே மாதிரி இருப்பான், அவன் மனம் திரும்பவே மாட்டான். கெட்டவனுக்கு பார்க்கறதெல்லாம் என்னவா தான் தெரியும், கெட்டதாக தான் தெரியும். அவன் பார்வை முழுசு எப்படி தான் இருக்கும்? இவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காக நம்மளை உயிரோட வச்சிருக்கான் போல, இப்போ கொண்டுட போகிறான் அப்படின்னு பயந்ததுனால அவன் அழுதுட்டு சொல்கிறான் ஒரு வார்த்தை. அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்ப்போம். அவங்க சகோதரர்கள் திரும்ப வந்து காலில் விழுகிறானுங்க. வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். உண்மைதான். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் மிக ஆழமான வார்த்தைகள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இவனுங்க எப்படி இப்போ வந்து கெஞ்சினானுங்களோ, இதே போல யோசேப்பு ஒரு காலத்தில் என்ன செஞ்சான், அவங்க இல்லை கெஞ்சினான், அண்ணே அப்பா அம்மா இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, அப்பாட்ட என்னை விட்டுருங்க, அப்பாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு என்ன செஞ்சிருப்பான், கெஞ்சிருப்பான். அப்போ இவனுங்க அவன் கெஞ்சதெல்லாம் பார்க்காம துரத்தி விட்டானுங்க. இப்போ பயம் அவனுக்கு, அப்பா இறந்த உடனே இப்போ இவனுக்கு என்னென்னா அப்பா தான் ஒரே ஆதரவு, அவரே போயிட்டார், யோசேப்பு நம்மளை கொன்ற போகிறான்னு பயம். ஆனால் யோசேப்பு சொல்கிறான், இல்லை உங்களை மாதிரி இல்லை, நான் நீங்கள் வேணால் பழி வாங்கலாம், நான் பழி வாங்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். உன் சத்துரு பசியாக இருந்தால் என்ன செய், அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன செய், தண்ணீர் கொடு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சத்துருவை பார்த்தோன்னா முகத்தை திருப்பிட்டு போகிறோம். செய்யாதீங்க தயவுசெய்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யோசேப்பின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தன் சகோதரர்கள் சத்துருக்களாய் ஜீவனுக்கே உல வைக்கிறவங்களாக இருந்தவங்களையும் கடைசி வரைக்கும் சொல்கிறான், நீ என் உயிரை எடுக்கணும்னு நினச்சேன், நான் உங்கள் குடும்பத்தோட உயிரையே காப்பாற்றுவேன். ஆமேன். கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது நமக்கு எதிராக வந்த எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்கள் என்ன செய்யணும்? ஒரு காலத்தில் எதிராக வந்து இல்லை படுறா கஷ்டம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் அவனுக்கு போய் காசு கொடுத்து உதவி செய்யணும். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன், இல்லாட்டி நீ கிறிஸ்தவன் கிடையாது. ஆமேன்.
கிறிஸ்துவின் சாயல்ல வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க உயர்வின் உச்சியிலே தேவ சாயலை பிரதிபலியுங்கள். ஆமேன். இன்றைய செய்தியோட முக்கிய சாராம்சம் அதுதான், என்னுடைய உயர்வின் உச்சியில் நான் தேவ சாயலை பிரதிபலிக்க வேண்டும். ஆமேன். நான் மனிதனாகவோ பிசாசாகவோ இருக்கக்கூடாது. நான் யாரை மாதிரி இருக்கணும்? தேவனை போல. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட்டான் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் கடந்த 2 மாசமாக வேலை தியானித்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியும், என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், யாக்கோபு யோசேப்பு இந்த 2 கேரக்டர்லையும் இருந்த பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஒரு பெரிய வெற்றியிலிருந்து தோல்விக்கு இறங்கினவன், ஆனால் யோசேப்பு ஒரு பெரிய தோல்வியிலிருந்து வெற்றிக்கு ஏறினவன். ஆமென். அவன் மேலேருந்து கீழே வந்துட்டான். ஆண்டவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படியாமல் அதுக்கப்புறம் முழுவதும் இழப்பு 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 இழப்புன்னு வந்தான். ஆனால் யோசேப்பு இழப்பிலிருந்து சிகரத்துக்கு போனான். இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மேலேருந்து கீழே வர்றதும் இருக்குது, கீழேருந்து மேலே போகிறதும் இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே உங்கள் குணாதிசயங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆமென். உங்கள் குணம், இது வரைக்கும் யாரோடையாவது சண்டை போட்டு பேசாமல் வருத்தப்பட்டு அவங்க என்னை துக்கப்படுத்திட்டாங்க, அவங்க என்னை கேவலப்படுத்திட்டாங்க. நான் நினைக்கிறேன் யோசேப்புக்கு செஞ்சது மாதிரி உங்களுக்கு யாரும் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோசேப்பு மாதிரி கொல்லணும்னு பிளான் பண்ணி உங்களை விற்றதெல்லாம் யாருமே இங்கே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால் எல்லாரையும் மன்னிக்கணும், மன்னித்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரோடையும் பேசுங்க, பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரா, முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா செய்யுங்க, 100 ரூபா செய்யுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா வாங்கி கொடுங்க. அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து தயவு செய்து சந்தோஷப்படாதீங்க. தன் சகோதரர்கள் தன் கஷ்டப்படுறதை பார்த்து யோசேப்பு ஒரு நாளும் சந்தோஷப்படலை. தானியத்தை கொடுக்காமல் வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. நீங்கள் கவனித்து பாருங்கள், தானியத்தையும் கொடுத்து பணத்தையும் உள்ளே வச்சு தன் குடும்பத்துக்கு தான் தான் காவல்காரன்றதை என்ன செஞ்சான், காப்பாற்றினான். ஆமேன். உண்மையாக இருங்க. நீங்கள் செய்கிறதுனால எதுவுமே நஷ்டப்பட போகிறதில்ல. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கொடுக்குறதுனால ஏதாவது குறைஞ்சிருவோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் யாருக்காவது செய்கிறதுனால குறைஞ்சி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் யாருக்காவது கொடுத்தேன்னா தேவை உள்ளவங்களுக்கு கர்த்தர் அதை பார்த்து என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நான் கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டால் தான் கர்த்தர் என்ன என்ன செய்வார், அடிக்கிற நேரம் வரும். ஆமேன். எனக்கும் பிரச்சனை வரும். அப்போ ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளை தேவன் இன்னும் உயர்த்தணும்னா, அந்த சிகரங்களுக்கு போகணும்னா, அதற்குரிய குணாதிசயங்கள் முக்கியமான ஒன்று மன்னிப்பு. ஆமேன். ஏற்றுக்கொள்ளுதல். எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மதிய வேளையில் உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் நீந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும், யோசேப்பின் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தரிசனத்தை இழந்து போகவில்லை. காற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உங்கள் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உங்கள் மகிமைதனை என்னை உந்தன் கிருபைகளை உந்தன் மாகி வயதனை. அல்லேலூயா. எல்லர் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நம்பினோர் எங்களை பலமுறை கைவிட்டது உண்மைதான், ஆனா நாங்க அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளில் எங்களை நகைத்தவர்கள், எங்களை பார்த்து ஏளனமாய் பேசினவர்கள், உங்களெல்லாம் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கைன்னு சொன்னவங்க, எங்களை காயப்படுத்தினது என்னமோ உண்மைதான் ஆண்டவரே. நாங்கள் நீங்கள் எங்களை நிச்சயமாக உயர்த்துவீங்க, அப்பொழுது நிச்சயமாக அப்படி நடந்துக்க மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை உயர்த்துகிற அந்த நேரங்களில் எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம்ப்பா. சொல்லுங்கள் ஆண்டவரே, எங்கள் குணாதிசயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே அந்த பூரண சர்க்குணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சாயல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். உயர்வின் உச்சியிலே தேவ சாயலை பிரதிபலிக்க
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்களை தாங்க ஆண்டவரே. கிரியேட் இன் அஸ் எ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆண்டவரே. எங்களுக்குள்ள தலைமைத்துவ பண்புகளை உருவாக்குவீராக. தலைவர்களை உருவாக்குறதுக்குரிய ஆண்டவரே சுபாவங்களை எங்களுக்குள்ள தருவீராக ஆண்டவரே. தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம்.